சாதாரண நிலையிலே இருந்த எளிமையான வாழ்க்கையிலே எந்த ஒரு முன்னேற்றமும் அடைய முடியாது என்று இருந்த ஒருவரை ஏதோ ஒருவர் காரணத்தினாலே அவருடைய அதிர்ஷ்டமோ ஏதோ ஒருவர் முன்வந்து அவரை பல வகையிலேயும் காப்பாற்றி முன்னுக்கு கொண்டு வந்தார். வைத்துக்கொள்வோம், பிறகு அவர் நல்ல நிலைமையிலே இருக்கிறார். அப்படி இருக்கிற பொழுது அவர் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நிகழ பொழுது இதெல்லாம் அவர் செய்தது நமக்கு என்று நினைத்தால் அப்படிதான் நினைக்கணும்னு சொல்றாங்க. அவர் நினைக்காதவை போறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் இது அவர்கள் செய்தது, அவர்கள் போட்ட சாப்பாடு தான் இப்போ நாம் சாப்பிட்றது. அவங்க கொடுத்தது தான் இருக்கு, அவர் கொடுத்த கௌரவம் தான், அவர் கொடுத்த அந்தஸ்து தான் என்று நினைத்தால் அது புண்ணியமாகவும் நன்றியாகவும் அவருடைய உபகாரமே அங்கே எப்போதுமே இருக்கிறதாக இருக்கும். அதை விட்டு மறந்து விட்டு என்னமோ அவர் வழியில் வந்தால் நான் எவ்வளோ முயற்சி செய்து எல்லாம் முன்னேற்றம் தான், என்னுடைய முன்னேற்றம் இல்லை அப்புறம் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறதும் நினைப்பதும் அதில் உண்மை இருக்குது. அது உண்மை இல்லாத இல்லை, அப்படி நினைத்தாலும் அதுதான். அதே போலத்தான் இன்னும் பின்னாலே சாஸ்திரத்திலே விளக்கமாக வரும். நாம் அடைகிற ஒவ்வொரு நன்மையும் இன்பமும் இறைவன் நமக்கு கொடுத்தது என்று எண்ணுவோமேனால் அதுதான் அவனை மறவாதிருப்பது என்பது. நான் முன்ன சொன்னேன், ஒருவர் முன்னேற்றியவரை மறவாது இருக்கிறார் சொன்னா அது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் அவருடையதாகவே நினைக்கிறது தான், அது மறக்காது இருக்கிறது என்று அர்த்தம். அதே போல சிவனை மறவாது இருப்பது என்று சொன்னால் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒவ்வொரு நினைவும் வருகிற பொழுது பெருமகன் நமக்கு இந்த அளவிலே செய்திருக்கிறான். அவன் குறைவா செய்தால் கூட பின்னொட்டுதா அவருடைய நினைக்கு அவர் அப்படி செய்திருக்கிறான், நமக்கு இதை செய்திருக்கிறான் என்ற ஒரு அமைதியோடு நாம் வாழ்வோமையானால் நம்முடைய அனுபவங்கள் துன்பமாயிருந்தால் கூட, இன்பம் மட்டுமல்ல துன்பமாயிருந்தால் கூட அது அந்த இறை இன்பமாகவே ஆகும் என்று அப்படி இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மனப்பண்பாடு நமக்கு வர வேண்டும் என்றுதான் சாஸ்திரங்களிலே சொல்லுகிறார்கள். அந்த மாதிரி இருந்தால் அந்த திருவுந்தியாரில் நான் முன்னே சொன்னபடி பெற்ற சிற்றின்பமே பேரின்பமாம், அவருக்கு முற்ற வரும்படி உந்தி வர முளையாது மாயை என்று உந்தி வர என்று அங்கே வருகிறார். அந்த நிலையை அறிந்தவர்தானே நமக்கு மாணிக்க வாசகர். அதனாலே அவர் அந்த பெண்களுடைய நிலையிலே அவர்கள் கூட்டாக அவர்கள் அப்படிப்பட்ட உயர்ந்த மனப்பாங்குடைய பெண்கள், அப்படிப்பட்ட மனப்பண்பாடு உடைய பெண்கள் என்று சொல்லுவதை இந்த பாடலிலே ஒரு வகையாக நமக்கு தெரிவிக்கின்றார். முதலிலே பெருமானை நோக்கி துதிக்கின்றார்கள், அழைக்கின்றார்கள் என்று. பெரும்பாலும் இறைவனை துதிப்பதெல்லாம் அவனை அழைப்பதாகத்தான் இருக்கும். அப்பா ஏகாம்பரம் முருகா அப்படின்னா என்ன அர்த்தம், முருகான்னு கூப்பிடும், எங்கேயோ இருக்கிறவன் அவளை கூப்பிடுறேன் அப்படி. எந்த தெய்வமா இருந்தாலும் அந்த கூப்பிடுகிற முறையிலே அமைகிறது அல்லவா, அதுதான் அந்த சிறந்த தோத்திரமாக இருப்பது. இன்னொன்று கூட இங்க சொல்ல நினைக்கிறேன், காசு பிள்ளை சொல்லுவார், அவருடைய கொள்கை சொல்லுவார், வடமொழி மந்திரங்கள் அர்ச்சனை எல்லாம் கூட இருக்குது, அந்த அர்ச்சனா மந்திரங்கள் எல்லாம் இப்போ நாம அஷ்டோத்திரம் சகசிரநாமம் எல்லாம் சொல்றோம், எல்லா மந்திரங்களும் இறைவனை மூன்றாவது ஆளாகத்தான் வைத்து சொல்லுகிறது. வடமொழி மந்திரம் எல்லாம் அப்படித்தான் இருக்குது. தமிழிலே இருக்கிற மந்திரங்கள் அவரை நேருக்கு நேராக வைத்து சொல்லுகிறது. அந்த மாதிரி வடமொழிக்கு கிடையாதுன்னு சொல்லுவார். இப்போ நமக்கு போற்றி திருவகவல் என்று எடுத்துக்கொண்டால் இல்லை, நம்ம போற்றி திருப்பாங்க, கற்றவர்கள் ஒண்ணும் கனியே போற்றி, கடவுளை அவை காப்பாய் போற்றி அப்படின்னு
ஏற்றாகி விண்ணாகி நின்றாய் ஓத்தி நின்றவனே ஓத்தி என்று அப்படியே எல்லாம் இருக்கிறத நாம பார்க்கிறோம். ஆனா வடமொழியிலே அந்த சண்முகாய நமஹா அப்படின்னு சொன்ன சண்முகனுக்கு வணக்கம் தான் அர்த்தம். எதிரில் சண்முகன் இருக்கிறான், அந்த எதிரில் இருக்கிற சண்முகனை சண்முகா உனக்கு நமஸ்காரம்னு சொல்லானே, சண்முகனுக்கு வணக்கம், சண்முகனுக்கு வணக்கம் செலுத்துகிறோம் என்று அப்படித்தான் எல்லா மந்திரங்களும் அங்கே இருக்கு. அது நான்காம் இடத்துலாம் அங்கே இருக்கு, எல்லாம் இருக்கு. அது நமக்கு சொல்லுவார். அந்த மாதிரி இங்கே அந்த ஸ்தோத்திரம் சொல்ற பொழுது அந்த அழைத்து சொல்லுகிற வகைகளை இங்கு அமைந்திருக்கிறதே, அவைகளை எல்லாம் நாம் முன்னே பார்க்க வேண்டும். ஐயா என்றார்கள். ஐயா என்ற பதத்தை மாத்திரம் ரெண்டு தடவை சொல்றாங்க. அதுதானே இப்ப நாம வழக்கத்தை அடிக்கடி சொல்றோம். அது அநேகமாக நான் தென்னாட்டுல சொன்னேன், தென்னாட்டு மொழி அங்கெல்லாம் இந்த சார் என்றதே அதிகமா உபயோகப்படுத்த மாட்டாங்க. நம்ம பக்கத்துல சார் சார் அதிகம் இருக்கும். அது வழக்கத்துல ஐயா இந்த வாங்க ஐயா பொங்க ஐயா அப்படின்னு நாம நாம் மரியாதான் சார் வாங்க சார் சும்மா இருக்கும் சார் அப்படின்னு நாம் சொல்றாங்க. சார்ன்றதே அவங்க அதிகம் உபயோகப்படுத்த மாட்டாங்க, அந்த ஐயான்னு தான் சொல்லுவாங்க. அதனால ஐயா என்று சொல்றது இருக்கு, ஐயன் என்றதுக்கு தலைவன் என்பது பொருள். அது ஐயன் ஒருமையில சொன்ன ஐயன், பன்மையில சொன்ன ஐயர். நாம் யாரையோ தலைவராக வச்சுட்டு அவங்க எல்லாம் ஐயரே. நம்ம தலைவராக வைக்கக்கூடாது. ஐயர்னு ஐயர் வர்த்தம், ஐயர் வர்த்தம் இங்க வந்திருக்கிறவங்களாம் ஐயர் இல்லை அப்படின்னு. அப்படி அதுல என்ன கோபம் வந்தா ஐயர் வர வரைக்கும் அமாவாசை காத்திருக்க மாட்டேங்க, அதுவும் சொல்றோம். அதனாலே அவங்க ஐயா நாம சொல்லி வைத்து விட்டோம். ஆனா சேர்க்கலாம், நாம பல முறை சொல்லியிருக்கோம். இன்னும் பெரிய புராணத்தில் யார் ஐயர்னு சொல்லக்கூடாதோ அவங்களதான் ஐயர்னு சொல்றாங்க. நந்தனாரே ஐயரேன்றாரு. அந்த மாதிரி திருநெல்வேலி யாழ்ப்பாணது ஐயரேன்னு சொல்றாரு அவர். ஆகினாலே ஐயா என்று சொன்னார் தலைவனே என்று அர்த்தம். அந்த ஐயா என்பதற்கு மூன்று பொருள் உண்டு. அதனால ஐயா என்றால் ஐயன் என்றால் தலைவன் என்பது ஒரு பொருள், அழகுடையவன் என்பது ஒரு பொருள். இது ரெண்டு நமக்கு சாதாரணமா தெரிந்தது. தொல்காப்பியத்தை வைத்து பார்த்தால் வியக்கத்தக்கவன் என்றும் அதுக்கு அர்த்தம் உண்டு. ஐ வியப்பாகும் என்று சொல்றார் தொல்காப்பியர். ஆகினாலே வியக்கத்தக்கவன் என்ற அர்த்தமும் உண்டு. அதனாலே அது எத்தனை முறை சொன்னாலும், ஒரு முறை இல்லை ரெண்டு முறை சொன்னாலும் மூன்று முறை சொன்னாலும் கூட தப்பு இல்லை. அதனால ரெண்டு முறை சொல்லுகிறார்கள் அவர்கள் ஐயா என்று. ஒரு இடத்துல ஒரு பொருள், இன்னொரு இடத்துல ஒரு பொருள் வைத்துக் கொள்ளலாம். ஆகினாலே ஐயா என்று சொல்லி அதற்கு பிறகு ஆரோகோல் செய்யா என்று, செய்யா என்றால் செம்மையான நிறத்தை உடையவனே என்று. சிவபெருமானுக்கு சிறப்பாக அமைந்தது அந்த செம்மை திருமீன், சிவப்பு திருமீன். பெருமாள் கருத்து நிறம் தெரியும், பிரம்மாவுக்கும் பொன்னிறம் என்றுதான் சொல்வது, ஏறக்குறைய மஞ்சள். ஆகையினாலே சிவப்பு நிறம் உடையவன் சிவபெருமான் தான். அதுவும் ஆறு அழகுகள் செய்யா என்று சொன்னார். ஆறுனா அரியன்னு அர்த்தம். அதுங்க அரிய என்பதற்கு நெருங்குதற்கரிய அழல் நெருப்பு போன்றது, பார்ப்பதற்கு நெருங்குதற்கு முடியாத நெருப்பு போல இருப்பான். ஆனால் நெருங்கினால் ஒன்றும் சுட்டு விடாது, அதுதான் பார்ப்பதற்கு அப்படி இருக்கிறது. அதே காலமே புலவர் அவர் எப்பவும் சிறையடையா நயமா வேடிக்கையா பாடுறது வல்லவர் காலமே புலவர் பெயர் வாங்கினவர். அவர் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போய் வணங்கி இருக்கிறார். அந்த வேற இடத்துலையும் பாடியிருக்கலாம், ஆனா அந்த இடத்துக்கு பொருத்தமாக இருக்குது. இந்த வேலூர் பெருமானை தையலால் எப்படி சேர்ந்தாள் என்று
தையெல்லாம் பெண்ணுன்னு அர்த்தம், தைத்த ஆடையை உடுத்தவர்னு ஒரு அர்த்தம். அதனால அதோட அந்த ஊர்ல தையல் நாயகின்னு அம்பாளுக்கு பேரு, அது தையல் நாயகின்னு ஒரு பேரு. ஆனா அங்க என்ன சொல்றாங்க, தைலம் தைலம் பெருமான் மருந்து கொண்டு வந்தா தைலம் கொண்டு வந்தான்னு சொல்ற தையல் நாயகி தையல் நாயகின்னு தையல் நாயகி அவருடைய பெயர். பொதுவாகவே தையல் என்று சொன்னால் அழகுடையவர்கள், ஆடை ஆபரணங்களாலே அலங்கரித்துக் கொள்பவர்கள் என்று அர்த்தம். பெண்களுக்கு தையலார் என்று சொன்னால், ஒரு பெண்ணுக்கு தையல் என்று சொன்னால் ஆடை ஆபரணங்களாலே ஒப்பனை செய்து கொள்ளுகிறவர்கள் என்று அங்கு அர்த்தம். இங்க அவர் சுயடைய அந்த தையல் ஆடை கொடுத்தார், ஏன் அந்த ஊர்ல பொருத்தமா பாடுகிறார் என்று சொன்னால், அந்த தையல் நாயகன் பேர் இருக்கிறதுனால அங்க சொல்ற, அந்த பெருமானை பார்த்து சொல்ற, தீர்த்தான் உன் கண்ணிலே, தீர்த்தான் உன் கையிலே, தீர்த்தான் உன்புன் சிரிப்பிலே, தீர்த்தான் மெய்யிலே, புள்ளிருக்கு வேலூரா உன்னை இந்த தையலால் எப்படி சேர்ந்தாள் என்று சொல்ற. அதாவது உன்னுடைய கண்ணிலே நெருப்பு இருக்கிறது, கையிலே நெருப்பு இருக்கிறது, சிரிப்பிலே நெருப்பு இருக்கிறது, உடம்பியாவும் உடம்பெல்லாம் நெருப்பு, எப்படி அவள் என்று. அதாவது கண்ணிலே நெருப்பு நெற்றிக்கணும் அவருக்கு அக்னிக்கன் தெரியும், மன்மதன் எழுத்து விட்டா அது தெரியும். கையில நெருப்பு என்று யாருகிறது நடராஜாவை பார்க்கிறோம். சிரிப்பு திரிபுரங்களை எப்படி இருந்தாலும் சிரித்தா திரிபுரம் எரிந்து போச்சு. அதனாலே தீர்த்தானும் கண்ணிலே, தீர்த்தானும் கையிலே, தீர்த்தானும் உன்புன் சிரிப்பிலே, தீர்த்தானும் மெய்யிலே, இன்னும் உடம்பு முழுவதும் ஆறல் போல் மேனி. ஞான சம்பந்த சொல்ற பொங்கு அழல் ஒருவன் பூதநாயகன், அழல் ஒருவன் என்று சொல்லுகிறார். மெய்ய உடம்பு முழுவதும் இல்லை, இந்த தையலால் எப்படி சேர்ந்தாள் என்று சொன்னார். அதனாலே அந்த பெருமான் நெருப்பு போன்ற மேனி உடையவன் என்பது நமக்கு தெரிகிறது. அவர் அதை வைத்து சிலடியா பாடினார். அதனாலே ஆறல் போல் செய்யா என்று சொல்லுவதற்கே அவருக்கு சிறப்பான ஒரு பெருமையும். அதனால்தான் அப்பர் சொல்லுகிற பொழுது, சிவனும் நாமும் தனக்கே உடைய செம்மேனியும் மான் என்று சொல்ற. அதே காசுப்பிள்ளை முதலாளர்கள்லாம் அப்படி பொருள் பண்றாங்க. சிவன் என்று சொல்வது அது ஸ்ரீரங்கத்திலேயே சிவநாமம் வருது எல்லாம் இருக்கிறது. இங்கே சொல்றது சிவம் என்று வடமொழி என்று சொல்லி அதுக்கு மங்களம் என்ற பொருள் என்று சொல்லி நிறைந்த மங்களமுடையவன் என்றும் மங்களத்தை தருபவன் என்றும் அது கற்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த சிவம் என்ற சொல் தமிழில் இருந்தான் போச்சு. சிவப்பு மேனியன் உடையவன் சிவம், சிவப்பு சிவப்பு இருந்தான் சிவம் என்று வந்தது என்று சொல்லி அது அப்பர் வந்தது. சிவனின் நாமன் தனக்கையுடைய செம்மேனியம்மான் என்று சொல்லுகிறார் என்று அப்படியெல்லாம் அவர்கள், இது தமிழ் சொல்றான் என்று அவர் போன்றவர்களெல்லாம் சொல்லுகிறார்கள். அதிலே இருந்து நமக்கு தெரிவது அவனுக்கு அவங்களாம் வேறு விதத்தோடு சொல்றாங்க. கிரகசம் என்ற ஒரு மேல்நாட்டு ஆசிரியர், இந்த சா என்ற ஒரு எழுத்து இருந்தே சிவம் என்றது போடுற சாணம், அது தமிழில் இருந்து தான் வடமொழிக்கு போச்சுன்னு எழுத்தையே சொல்றாரு அவருடைய ஆராய்ச்சியில. அது எவ்வளவு தூரம் சரியா இருக்குதுன்றது வேற. ஆகையினாலே அதையெல்லாம் அவங்க ஆதாரமாக காட்டுகிறார்கள். ஆகையினாலே அந்த செம்மேனி இருக்கிறதே அது சிவபெருமானுக்கு சிறப்பாக அமைந்ததாக இருக்கின்ற திருமீன் ஆரளவோல் செய்யா என்று. இந்த இறைவனை பல வகையான நாமங்களாலே சொல்வதனால் சொல்வது, அவனிடத்திலே ஈடுபாட்டினாலே சொல்வதுதான். எங்கேயுமே அப்படித்தான். இப்போ குழந்தையை பார்த்து கண்ணே கட்டியே கரும்பே என்று பல வகையா சொன்னா, அவனிடத்தில ஈடுபாட்டினாலே பல வகையாக சொல்லுகிறோம். அதுக்கப்புறம் சிலப்பதிகாரத்தை கோவலன் சொன்னான், மாசுறு பண்ணி வளமுடிபுத்திய காதலியே கரும்பே தேனே என்று சொன்னான் என்றால், அங்கே அந்த ஈடுபாட்டினாலே சொல்வதுதான். அதுபோலத்தான் இங்கே ஐயா என்று சொல்லி, ஆரல் போல் செய்யா என்று சொல்லி, வெண் நீராடி
அந்த செம்மையான திருமேனியின் மேலே வெண்மையான நீத்து பூசி இருப்பவனே என்று சொல்லுகிறார்கள். அது திருவிசிப்பாவனே கூட பவளமால் வரையை பரிபடர்ந்தாங்க வெண்ணீற்றின் தவளம் என்று சொல்லுகிறார். அதனாலே ஒரு பவளத்தினாலே ஒரு மலை இருந்தது, அதன் மேலே பனி படருமானால் அது எப்படி தோன்றுமோ அதுபோல சிவபெருமான் அந்த செம்மையான மேனியிலே திருவெண்ணீற்றி அணிந்திருக்கின்றான் என்று அந்த அதை ஈடுபடுத்தியவர்கள் சொல்லுகிறார்கள். ஆகையினாலே செய்யா நீராடி நீள ஆடுதல் என்று சொல்வது அந்த விபூதியிலே முழுகுதல் என்று சொன்னால் முழுவதும் நிரம்ப பூசி உடம்பு முழுவதும் நிரம்ப அவர் பூசி இருக்கின்றான் என்று வெண் நீராடி செல்வா என்றார். செல்வமுடையவன் என்று சொன்னால் உள்ளபடியே இறைவன்தான் செல்வம், மற்றவங்களுக்கெல்லாம் செல்வம் என்று இல்லை. அதனால்தான் அந்த ஞானசம்பந்தர் செல்வன்கடல் ஏற்றும் செல்வம் செல்வமே என்று சொன்னார். எவன் ஒருவன் செல்வனாயிருக்கிறானோ அவனுடைய பெருவடியை வணங்குகின்ற செல்வம்தான் செல்வம், மற்ற செல்வங்களெல்லாம் செல்வம் அல்ல என்று சொன்னார். அந்த கற்றாங்கிரி ஓம்பி பதிகத்திலே அந்த செல்வர் வாயிலே சிற்றம்பலமே செல்வன் கலியத்தும் செல்வம் செல்வமே என்று அங்கே சொன்னார். வேறிடத்திலேயெல்லாம் அந்த சென்றடையாத திருவுடையான் என்று சொல்றார். திரு என்பது செல்வம், அப்பர் சொல்வது செல்லாத செல்வம் உடையாய் ஓட்டி என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட எப்பொழுதும் நிலைத்ததாக இருக்கின்ற திருவை உடைய அப்படிப்பட்ட செல்வம் அவனுக்குத்தான். ஆகையினாலே செல்வம், அதோடு கூட திருவருளையே அவன் செல்வமாக உடையவனாக இருக்கின்றான். அந்த திருவருளாகி செல்வத்தை நமக்கும் தரக்கூடியவனாக இருக்கின்றான் செல்வா என்று. சிறுமருங்குளும் ஐயார் தடங்கள் மடந்து மணவாளா என்று மடந்த மணவாளா நேற்று சொன்ன மாதிரி ஒரு பாகத்திலே அம்மையை கொண்டவனே அவர் பெண்பாராக இருக்கின்ற அந்த மலைமகளை கொண்டவனே என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிற இடங்கள் எல்லாம் அந்த அம்மையின் வடிவம் பொதுவாக இறைவன் அருள் வடிவம் என்று சொன்னாலும் அந்த அருளாக இருப்பது அந்த பெண்ணுருவம் என்று சொல்றதுனாலே, அதனாலேதான் அந்த அம்மையை ஒரு பாகத்திலே உடையவன் உடையவன் என்றால் அருளை நிரம்ப உடையவன், உயிர்கள் மீது அனுகிரகம் என்று சொல்லுகின்ற அருளை மிக உடையவன் என்கின்ற கருத்திலேதான் அதை அடிக்கடி அவர்கள் எடுத்து போவதற்கு காரணம். மடந்தை மணவாளா என்று சொல்லி மறுபடியும் நீங்கள் ஐயா என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு அதற்கு பிறகு இப்ப நாம் முதல்ல இருந்து பார்க்கணும், பாட்டை முதல்ல இருந்து பார்க்கணும். மொய்யா கடம் பொய்கை புக்கு முகையர் என்ன கையா குடைந்து குடைந்தோன் கடபாடி வழியடியோம் என்று சொல்ற இந்த வழியடியோம் என்று, அதாவது பல வகையாக அழைத்து நாங்கள் வழியடியோம் என்று நேற்று சொன்ன மாதிரி பழவடியார் நாங்கள் தொழும்புன்றது முக்கியம் இல்ல. அந்த பழவடியார்கள் அதாவது தந்தை பாட்டன் முப்பாட்டன் அப்படி பரம்பரையாக நாங்கள் உனக்கு அடிமைப்பட்டவர்கள், அந்த அதான் குலதெய்வம்னு சொல்றாங்க இல்லையா, எங்களுக்கு குலதெய்வங்க அப்படின்னு சொன்னா நாம மாத்தம் கொண்டது இல்லை, முன்னோர்களே அப்படி கொண்டிருக்கிறார்களே, அதே குலதெய்வம் என்று நான் சொல்றேன். நாங்கள் வழியடியோம் உனக்கு, இன்றைக்கு வந்து நாங்கள் ஒரு பெண்களாக பிறந்து வந்து உனக்கு அடிமையாக இருக்கவில்லை, இயல்பாக எங்கள் குடும்பமே உனக்கு அடிமைப்பட்டதாக இருக்கின்ற ஒன்று என்று சொன்னால் அப்படிப்பட்ட பாக்கியம் எங்களுக்கு இருக்குது என்று சிறப்பு சொல்லுகிறார்கள். எதற்காக சொல்லுகிறார்கள்? சில சமயத்திலே வந்து நான் சொல்லுவோம், நாங்களெல்லாம் இந்த ஊர்ல பழமையானவங்க ஐயா அப்படின்னு சொன்ன, யாராவது ஒரு புது ஆள் வந்து ஏதாவது சொல்ல வந்தா நீங்க எங்க நாங்கள்லாம் இந்த ஊர்ல பழைய குடி அப்படின்னு சொன்னார், அவன் புதுசா வந்தேரி என்று நமக்கு அது அர்த்தம் படுது. அது பெருமையா நாம் சொல்லுகிறோம் அல்லவா. அதுபோல அது வேற, அது வந்து வழியடியோம் என்று அதுதான் பழவடியார் என்று சொல்லுவது. நாங்கள் வழியடியோமா இருக்கின்றோம், ஆகினாலே இப்பொழுது இயல்பாக நாங்கள் வழியடியோம், இப்பொழுது
மொய்யாதரம் பொய்கை புக்கு மொய் ஆர் மொய்த்தல் பொருந்தியே என்றர்த்தம். மொய்த்தல் என்றால் நெருங்குதல். இந்த இடத்திலே மற்ற மகளிர்கள் நெருங்கி இருக்கு என்றே அர்த்தம் பண்ணலாம். வேறு பொதுவாக சொன்னால் மலர்கள் நெருங்கிய, மலர்களிலே வண்டுகள் நெருங்கிய என்று கூட பொருள் சொல்லுகிறார்கள். ஆக மொய்யா தடம் பொய்கை என்றால் பெரிய குளம் என்று அர்த்தம், பெரும் பெரிய பொய்கை என்று அர்த்தம். ஆகினாலே மொய்யா தடம் பொய்கை புக்கு, அந்த அப்படிப்பட்ட பெரிய அந்த தடாகத்திலே பெரிய பொய்கையிலே நாங்கள் புகுந்து புகிருந்து முகேர் என்ன கையார் குடைந்து குடைந்து என்று, முகேர் என்பது அந்த ஒலிக்குறி, அந்த தண்ணீரை அரைக்கிற பொழுதும் அதிலே எழுந்து குதித்து அப்படின்லாம் இருக்கிற பொழுதும் உண்டாகிற பொழுது அந்த ஓசையே முகேர் என்று சொல்லுகிறார். அந்த ஒலிக்குறிப்பு என்று சொல்லுகிறார். முகேர் என்ன குடைந்து, அப்படி கையாட்குடைந்து கையினாலே அப்படி அழைப்பது குளிக்கிறதுனாலே இருக்கிற ஒரு ஆர்வத்தினாலே என்று சொல்வது. அதனால குடைதல் என்று சொல்வது அங்கு துழாவுதல், அந்த மாதிரி அழைக்கிறது. அந்த கையார் குடைந்து குடைந்து என்று சொன்னார். அதனாலே இந்த பொய்கையிலே போய் முழுகி இப்படி நாங்கள் முழுகிறோம் என்பதை அவர்கள் சொல்லுகிற பொழுது நமக்கு என்ன தெரிகிறது, இந்த பனிக்காலத்திலே அப்படி போய் எப்படியப்பா தொடர்ந்து அந்த தண்ணி அப்படி என்று நினைக்காமலும் இந்த புரோட்சணம் வந்து ஸ்நான சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்படி தெரித்து வந்துடுறதோ, இல்லை அப்படியா குளிக்க போன அவங்களே குளிச்சுட்டு எழுந்து ஓடி வந்துடுறதுன்றதோ அவங்களுக்கு இல்லை. என்ன இளமையான பெண்களாக இருக்கிறவர்கள், கன்னி பெண்களாக இருக்கிறவர்கள் ஆகியனாலே அவர்கள் மொய்யாதளம் மொய்க்கு முகையன்ன கையா குடைந்து குடைந்து என்று சொன்னார். அப்படி சொல்லுகிற பொழுது உன் கடல்வாரி என்பதுதான் முக்கியமாக இருக்கக்கூடியது. நாங்கள் முழுகிறதோடு உன் கடல்வாடி முழுகிறோம், உன்னுடைய திருவடியை பாடிக்கொண்டே நாங்கள் துரித்து கொண்டே முழுகிறோம் என்றது. அதுதான் இப்ப முன்ன கொஞ்சம் முன்னே சொன்ன மாதிரி நாம் ஸ்நானம் செய்கிற பொழுது முழுகிற பொழுது இறைவன் நினைத்து இறைவனுடைய நாமத்தை சொல்லி முழுகினால் நாம் அருளாகி தேவருளாகி ஒரு நீரிலே முழுவதாக அமையும் என்று சொல்வது இப்பொழுது வழக்கத்தில் இருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். அந்த மாதிரி முழுகின்றதையும் அந்த இறைவன் பெயரை சொல்லி முழுகிறதையும் நாம் பார்க்கின்றோம். அப்புறம் சொல்லி இருக்கின்ற அந்த நாமார்க்கும் குடியல்லும் பதிகத்தில் சொல்ற பொழுது அரசன் சமணத்தை விட்டு சைவத்துக்கு வந்தவுடனே இவரை விசாரணை செய்யறதுக்காக அழைத்து வர சொன்ன பொழுது அவர்களிடத்தே ஒரு நாமார்க்கும் குடியல்லோம் என்ற பதிகத்தை அவர் பாடுகிற பொழுது முன்னே இருந்த ஆள் நான் இப்போ வேறு ஆள் என்று சொல்வதற்கு அதையெல்லாம் அடையா அங்கே அப்படி இருந்தோம் இப்போ இப்படி இருக்கிறோம் என்று சொல்லுகிற பொழுது வாராண்ட கொங்கையர்தம் மணிர் சேரவும் மாதேவா மாதேவா என்று வாழ்த்து நீராண்ட புரோதாயம் அடத்திட்டோம் என்று சொல்லுகிறார். புரோதாயம் என்று சொல்வது பூர்வோதயம் என்பது புரோதாயம் என்று வருகிறது என்று சொல்லுகிறார்கள். சூரியன் உதிப்பதற்கு முன்னேயே எழுந்து நீராடப் பெற்றோம், அது நீராடுகிற மகாதேவா மகாதேவா என்று சொல்லி முழுகின்ற ஒரு பேற்றை நாம் பெற்றுவிட்டோம். முன்னே இருந்தது வேற, தண்ணீரே பார்க்காமல் குளிக்கவே கூடாது என்று இருந்தோம், குளிக்கிறதே குற்றம் என்று இருந்தோம். இப்ப அப்படி இல்லை, நாதோறும் எழுந்து அந்த நீரை மாதேவா மாதேவா என்று வாத்தி நீரோண்ட புரோதாயம் அடப்பெற்றோம் என்று சொல்றதுனாலே அந்த முழுகிற காலத்தையே இறைவனுடைய நாமங்களை சொல்லி முழுக வேண்டும் என்பதனாலே உன் வாகடல் பாடி அந்த உன் கடல் பாடி ஆடுகின்றோம். அப்படி கடல் பாடி ஆடுவதனாலே வாழ்ந்தோம் என்று சொன்னார். நாங்கள் நல்ல வாழ்வை அடைந்து விட்டவர்களாக ஆகும் என்பது ரெண்டு கருத்திலே. ஏற்கனவே அந்த புண்ணியம் எங்களுக்கு இருக்கிறது, ஏன்னா வழியடியோமானதுனாலே அந்த பரம்பரையா அந்த ஆச்சாரம் வந்து விட்டதுனாலே அது ஏற்கனவே அப்படிப்பட்ட ஒரு பேற்றை நாங்கள் அடைந்து இருக்கிறோம். இனியும் நல்ல நன்மைகளை நாங்கள் அடைவோம். எதிர்காலமாக சொல்ல வேண்டியதே அந்த துணியை பற்றி எந்த காலமாக சொன்னார்னு சொல்லி வாழ்ந்தோம், பெரிய நாங்கள் வாழ்வை அடைந்து விட்டோம் என்று அப்படிப்பட்ட ஒரு நிலை எங்களுக்கு இருந்தது. வாழ்ந்தோம் என்று சொல்லி அதற்கு மேலே நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டில் உய்வார்களும் வகையெல்லாம் உங்கொழிந்தோம்
என்று சொல்கிறார். இறைவன் செய்கின்ற தொழில் யாவும் உயிர்களை தனக்கு ஆளாக கொண்டு ஆட்கொண்டு அருள் செய்வதற்காகத்தான் செய்கின்றான், வேறு காரியத்திற்கு செய்யவில்லை என்று நாம் சாஸ்திரத்திலே படிக்கப் போகிறோம். ஐந்து தொழில் செய்வதாக சொல்லுகிறோம், படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று. இதில் அருளல் என்பது நேராக அருள் செய்வதாக இருக்கிற தொழில். மற்ற நான்கும் தான் என்ன என்றால், அந்த அருளல் வருவதற்காக மற்றது செய்கிறான். அருளல் நேராகவே அருளலாக இருக்கிறது, மற்ற நான்கும் அந்த அருளுக்கு கொண்டு போகின்ற ஒரு நிலையினாலே அதுவும் அருளலாக ஆகின்றது. ஆகையினாலே அந்த தொழிலெல்லாம் ஆட்கொண்டருளும் தொழில்தான். அவன் எந்த தொழில் செய்தாலும், அவன் எந்த ஒன்று செய்தாலும் நீ ஆட்கொண்டருளும் தொழில் என்றார்கள். அதை அவன் செய்கிற பொழுது விளையாட்டு என்று சொல்லுகிறார்கள். அந்த விளையாட்டு என்பது பற்றி நாம் பின்னாலே கூட படிக்க வேண்டியது வரும். ஒரு கேள்வி, அது தத்துவத்திலே சாஸ்திரத்திலே, இறைவன் ஏதோ உலகத்தை படைக்கிறான், காக்கிறான், அழிக்கிறான் என்று சொல்றோம். ஏன் செய்கிறான் என்று கேட்டால், எதற்காக செய்கிறான், அவனுடைய செயலுக்கு நோக்கம் என்ன, பயன் என்ன என்று கேட்டால், அதற்கு பழமையாக சைவம் செய்ய மற்ற எல்லாம் இதெல்லாம் உனக்கு ஒரு விளையாட்டு என்று சொல்லுகிறார். விளையாட்டுன்னா என்ன, கடவுள் ஒருவனாக இருக்கிறார், ரெண்டாவது கடவுள் இல்லை. ஆகையினாலே எப்படியாவது பொழுது போகணும் இல்லையா, ஒரு ஆள் தனித்திருக்கின்ற இருந்தா என்ன செய்யறது. அதனால தெரிவு போல யாராவது ரொம்ப வேற ஆளெல்லாம் கூப்பிட்டு பேசிட்டு விளையாடுறேன். அப்படித்தான் அவர் சொல்லுகிறார். அது அப்படியே வருகிறது. ஒரு இடத்துல லீலாவாதம் என்று ஒரு வாதம் உண்டு, அது பின்னாலேதான். அதனால லீலாவது என்று பிரம்மசூத்திரத்திலேயே வருகிறது. என்ன ஏன், அது அவனுக்கு ஒரு விளையாட்டு என்று சொல்லுகிறார்கள். நம்முடைய சைவ சமயம் அப்படி சொல்லவில்லை, ஆனா விளையாட்டு என்ற பதம் இருக்குது, அதை நாம் தருட முடியாது. ஆகினாலே அந்த விளையாட்டு என்ற பதத்தை இந்த சிறு பிள்ளைகள் விளையாட்டாகவே அல்லது பொழுதுபோகாதன் விளையாடுற விளையாட்டாகவே நாம் அர்த்தம் பண்ணக்கூடாது என்று சிவஞான சுவாமி அதை எழுதியிருக்கிறார். அதை சாஸ்திரத்தை முக்கியமான ஒரு பகுதி என்று எழுதியிருக்கிறார். சித்தியார் உரையிலையும் எழுதியிருக்கிறார், சிவஞான பாஷ்யத்திலையும் எழுதியிருக்கார். அஞ்சல பாரம் சுமத்தல் சாத்தனுக்கு விளையாட்டு அப்படின்னாலும் அவர் எழுதுகிற வாக்கியம். ஒரு ஆளுக்கு அஞ்சு நல்ல மூட்டை கட்டி வச்சு தலையில வச்சா விளையாட்டா தூக்கும் போடுறான். அவன் விளையாட்டா தூக்கும் போறான்னு சொன்னா அவங்க அது அவனுக்கு விளையாட்டு அப்படின்னு சொன்னான். விளையாட்டா தூக்கும் போறான், விளையாடுறானே அர்த்தம் அதுக்கு. அது அவன் விளையாட்டா போகுது என்று சொன்னால், எளிமையாக முயன்று செய்யாமல் வருத்தம் இல்லாம ஒரு பொழுதுபோக்கு போலயே அவன் செய்துட்டு போறான். அது அவனுக்கு ஒன்றும் சிரமம் இல்லை. அப்படிப்பட்ட வலுவான ஆளவன் அஞ்சரை பார்த்து அவன் விளையாட்டா சுமக்கிறான் அப்படின்னு நாம கூட இப்ப சில சமயம் சொல்லுகிறோம். நாலு வருஷம் ஒரு கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொன்னா சில சமயத்துல ஐயோ நாலு வருஷம் போகணும் அப்படின்னு, நீ போப்பா விளையாடினே போயிடும் நாலு வருஷம் அப்படின்னா, ஆனா விளையாடினே போகணும் நடத்தமா. ஆகினாலே அதை ஒண்ணு சிரமம் இல்லை, பார்த்துக்கிட்டே நீ படிப்பிலேயே நாள் மாட்டு நாள் போயிடும் என்றுதான் அர்த்தமே தவிர விளையாடுறது. அந்த முறையிலே பெரியவர்கள் அவனுக்கு விளையாட்டுன்னு சொன்னார்களே தவிர, அது வந்து சிறுபிள்ளைகள் விளையாட்டு என்று வைத்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்வதற்கு இந்த திருவாசகத்தைத்தான் அவர் எடுத்து காட்டுகிறார். நீ ஆட்கொண்டழுகின்ற விளையாட்டில், அந்த விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் இந்தோம். நீ விளையாட்டு போல, விளையாட்டு போல நீ செய்கிறாயே, அதனால் நாங்கள் எல்லாம் என்று சொன்னா உயிர்கள் எல்லாம், உயிர்கள் எல்லாம் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் யார் யார் அவரவர்களுடைய பக்குவத்திற்கு என்ன என்ன நன்மை அடைய முடியுமோ அதை எதை அடைந்து கொண்டிருக்கிறார், அவரவர்களுடைய பக்குவத்திற்கு தக்க மாதிரி என்று. அவரவர்களுடைய பக்குவத்துக்கு தக்க மாதிரி என்று சொல்வதற்கு ஒரு உபமானம் என்ன சொல்லியிருக்கிறது என்று சொன்னா, அந்த சூரியனை கண்டுதான், சூரியன் புறப்பட்டுதான் தாமரை மலரும்,
சூரியனுக்கும் தாமரைக்கும் தொடர்படுத்தி சொல்லுவோம். ஆனால் எல்லா தாமரைகளும் மறந்து விடுகின்றனவா ஒரு குளத்தில் என்றால், சூரியன் உதிக்கிற பொழுது சில தாமரைகள் அப்பொழுது அரும்பும், நேற்று அரும்பியது இன்றைக்கு முதிர்ந்து வரும், இன்னொன்று மலரும் பருவத்தை அடையும், ஒன்று மலர்ந்தே விடும். அது சூரியன் வந்து இதை அப்படி செய்யணும் இதை அப்படி செய்யணும் என்று அவன் வந்து நினைக்கல. அவனுடைய கிரணத்தை அவன் பொதுவாக பரப்பினாலும் அதனாலே பயனடைகின்ற அந்த தாமரைகள் தம்தம் இயல்பினாலே வேறு வேறு வகையாக அடைகின்றன. அதுபோல அவன் செய்கின்ற விளையாட்டிலே அந்த கருணையிலே நாம் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் என் அவரவர்கள் எந்தெந்த வகையிலே உய்ய முடியுமோ பயனடைய முடியுமோ அப்படிப்பட்ட பயன்கள் பல வகையாக இருக்கும். தாமரைக்கு செயற்பாடு உண்டா இல்லையா? சூரியனுக்கு செயற்பாடு இருந்தா இல்லையா? அத அவங்க தான் விளக்கமா தான் சொல்றாங்க. ரெண்டு பக்கமும் தான் இருக்குது. அது வேறு வகையாக இங்க ஏன் ஒரு மூன்று யார் மேல குறை சொல்றீங்க? அந்த வராத்துக்கு யார் மேல குறை சொல்றீங்க? அப்படி வராத்துக்கே யார் மேல குறை? நீங்க ஒரே வகையா டீச் பண்றீங்க, எல்லாம் ப்ரிப்பரேஷனோட போய் எல்லாம் ஆயத்தமா சொல்லி விளக்கமா சொல்றீங்க, எல்லாரும் ஏன் புரிஞ்சுக்கல? அதுக்காக வாத்தியாருக்கு ஏதாவது டிஸ்குவாலிஃபை இருக்குமா? யாருக்கு டிஸ்குவாலிஃபை? மார்க் வகையா போடுறோம். ஒரே ஆசிரியர் கற்றுக்கு தான், ஒரே பாடம் தான், ஒரே வகுப்பு தான், ஒரே தேர்வு தான், மார்க் வெவ்வேறு வகையா போடுறோம். எதுவா இருந்தாலும் நீங்க பலதானே ஒன்றல்லவே. யார் இல்லைன்றாங்க? நாங்க தான் அப்ளை பண்றோம், நாங்க தான் தகவல் போறோம்னு அப்ளை பண்றோம், நாம தான் அப்ளை பண்றோம். நாம நீங்க அப்ளை பண்ணிட்டா அதுக்காக உடனே உடனே பாஸ் கொடுத்துருமாட்டீங்களா? எப்படி அவனவனுடைய அதை இங்க திருக்குறள் சொன்னதே பரிமையில வேறு வகையா விளக்கி இருக்கிறார். அதான் என்பில் அதனை வீழ்வு வழக்காயுமே அன்பில் அதனை அறம்னு ஒரு குரல். அதாவது சூரியன் காய்கிறான், எல்லா உயிரும்னா அந்த அவனுடைய ஒளியை பயன்படுத்தி அந்த ஒளியை சஞ்சாரம் பண்ணுகிறாங்க. அந்த குழு இருக்கிறது எலும்பு இல்லாததுன்னு சொல்லி இருக்காங்க. அதை எலும்புனா முதுகெலும்பு இல்லைன்னு வச்சுக்கலாம். நம்ம இப்போ அந்த மாதிரி எலும்பில்லாத உடம்பாக ரொம்ப மென்மையான உடம்பை உடையது. அது அவன் வெயில்ல போனா அது உடனே சுருண்டு போகுது. அதனால அவனுக்கு அவன் இதை இந்த புழுக்களை எல்லாம் பொருந்தணும்னு ஏதாவது அவன் நினைச்சு வந்திருக்கானே. அது அதனால அதுபோல என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் என்று சொல்ற இடத்துல அங்க அவர் எழுதுறார். அந்த வெயிலவன் முன் எலும்பில் தன்னியல்வால் கெடுமாறு போல அன்பில்லாத உயிர் அறக்கடவுள் முன்னிலையிலே தன்னியல்வால் கெடுகின்றது என்று எழுதுகிறார். ஆகையினால அந்த மாதிரி மனிதன் கருத்து வேறுபாடு உண்டு. ஒரு சிறு அளவறியாவது உண்டு. அவ்வளவு ரெண்டு மனிதன் அர்த்தம். ஒரு ஆளா என்ன கருத்து வேறுபாட்டு இடம் இல்லை. அந்த மாதிரி அத பலவா இருக்கிற போது பல தரங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆயினாலே உய்வாரொழியும் வகையெல்லாம் விந்தொழிந்தோம் என்று சொன்னால் அந்த வகைகள் பல, அது சிறியதிலிருந்து பெரியது வரைக்கும் இருக்கலாம். சாதாரணமாக மாணவர்களை பார்க்கலாம், இப்ப தேவைக்கு பேச்சு விட்டா போதும், அதுக்காக கிடவுல அது அவன் அடைகிறான். அப்படி இப்ப நம்ம உலகத்தை நமக்கு வழக்கு வச்சு வரணும், குழந்தைகள குழந்தை உண்டாகணும், எப்படி யார் யார் என்னென்ன வகைகிறாரோ அவங்கவர்களுக்கும் அவரவர்களும் என்ன அதை இவங்க என்ன சொல்றார்கள், உய்வாரொழியும் வகையெல்லாம் விந்தொழிந்து விட்டோம் அப்படின்னு சொன்னா முன் பிறப்பிலே இருந்து ஒண்ணு நாங்கள் பல நாள் வழிபடுகிறவர்களாக இருக்கிறதுனாலே யார் யார் என்னென்ன பயனுக்கு பெறுவார் என்று இருக்கிறாரோ அதையெல்லாம் நாங்கள் பெற்று விட்டோம். இனிமேல் அந்த மாதிரி பயன் எங்களுக்கு வேண்டியதில்லை. அதனாலே உய்வாருந்தும் வகையெல்லாம் உண்டு வேண்டும். இப்ப என்ன வேண்டும்? எய்யாம காப்பாய் என்று சொன்னார். எய்யாமல் இருந்தால் இழைத்து போகாமல் இந்த எங்களை இழைத்து போகாமல் காக்க வேண்டும் என்று சொல்லி இது இருக்கிறது. அது முன்பாட்டில் சொன்னார்கள் இல்லையா?
அதாவது அந்த முன் காட்டுக்கு அதுக்கு முன்பாட்டில், அதாவது உன்னடி யார் தாழ்பணிவோம் அங்கவர்த்தி பாங்காவோம் அன்னவரே எங்கனவராவார், அதை நீங்கள் எனக்கு கொடுத்து விட்டால் அதான் இப்ப எங்களுக்கு கடைசியாக வேண்டியது, அதுக்கப்புறம் நாங்கள் பெரும்பயனை அடைந்து விடுவோம் என்று இந்த சிறு பயன்கள் எல்லாம் நாங்கள் அடைந்து ஆகிப்போய்விட்டது, அது தீர்ந்து போய்விட்டது என்று சொல்லி அந்த ஐயானி ஆட்கொண்டவளும் விளையாட்டில் உய்வார்களையும் வகையெல்லாம் உந்துவிந்தோம் எரியாமற் காப்பாய் எமையாவாய் என்று சொல்லி அவர்கள் அந்த பொய்கையிலே மூழ்கினார்கள் என்று தெரிகிறது. தடம் பொய்கை என்று சொல்றதுனாலே மூழ்கினார்கள் என்று தெரிகிறது. அந்த பாட்டியின் சொல்லப்படும் மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன கையார் தன்னல் பிள்ளை நல் பிள்ளை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் யுவானும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வாகலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீராடேலோ எம்பாவாய். அடுத்த பாட்டு இங்கிருந்து இன்னும் வருகிற பாட்டு இறைவனை நோக்கி பிரார்த்தித்துக் கொண்டு ஆடினார்கள் என்பதை முதல்ல பார்ப்போம். இனிமேல் அவர்கள் இன்னும் முழுகின்ற காலத்திலே தங்களுக்குள்ளே ஒருவரையோ பலரையோ அழைத்துக் கொண்டு தங்களுக்குள்ளே அந்த அழைப்பு அங்கு முக்கியம் இல்லை, அதனால ஒருவரையோர் பேசிக்கொண்டு அவர்கள் என்ன என்ன பேச வேண்டுமோ அவர்களை பேசிக்கொண்டு நீராடுகிறார்கள் என்பது. அதிலே ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் என்று இங்கே வார்த்தையும் பேசி என்று இருக்கிறது. வார்த்தை என்ற பதத்துக்கே வடமை பதம் அது, வார்த்தை என்ற பதத்துக்கே செய்தி என்ற அர்த்தம். இந்த வர்த்தமானம் என் பழைய காலத்துலாம் இந்த செய்தித்தாள்னு இப்ப நல்ல தமிழ் சொல்றது இல்லையா, அதுக்கெல்லாம் அப்ப வர்த்தமான பத்திரிகைன்னு சொல்லுவாங்க பழைய காலத்துல அந்த செய்தித்தாளுக்கு. அதனால வர்த்தமானம் என்று சொன்னால் அந்த செய்திகள் என்று அர்த்தம், வார்த்தை என்று சொன்னாலே செய்தி என்று அர்த்தம் அப்படின்னா அது இயல்பு. அதனாலே அந்த வார்த்தையும் பேசி என்று நாம் முழுகின்ற பொழுது ஒருவரை ஒரு கூப்பிட்டுக் கொண்டு நாம் வார்த்தையும் பேசி ஆட வேண்டும். வார்த்தைன்னு சில செய்திகள், என்ன செய்திகளை என்றால் வெறும் செய்தி அல்ல, இறைவனை பற்றிய செய்திகளையே நாம் பாடி ஆட வேண்டும் என்று சொல்லுகிறது. அந்த இறைவனை பற்றிய செய்தி என்று சொல்லுகிற பொழுது இறைவனை என்னென்ன வகையாக அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று, இறைவனை பற்றித்தான் சொல்ல வேண்டும் என்பது எதற்காக என்றால் அவனுடைய பெருமையை அவனுடைய பெயரை சொல்லுகிறனாலேயே அவனுடைய பெருமையை சொல்லுகிறார்கள். ஆர்த்த பிறவி துயகட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் அவன், நம்மை ஆர்த்தல் என்றால் ரெண்டு பொருள் இருக்கு, அதாவது ஆர்த்தல் என்று சொன்னால் கட்டுதல் பிணித்தல் என்று ஒரு அர்த்தம், ஆரவாரிக்கிறது என்று ஒரு அர்த்தம், ரெண்டு அர்த்தம் உண்டு அதற்கு. ஆகையினாலே ஆர்த்த பிறவி நம்மை பிணித்துக் கொண்டிருக்கின்ற பிறவி துயர், நம்மை கட்டி இருக்கின்ற பிறவி துயர் என்றால் நாம் மீள முடியாமல் நம்மை கட்டுப்படுத்தி இருக்கின்ற பிறவியாகிய துன்பம் இருக்கிறதே, இந்த துன்பம் என்று சொன்னாலும் அங்கு வெப்பம் என்றுதான் வைத்துக் கொள்ள வேண்டும் பின்னால் வருவதற்கு ஏற்றபடி, இந்த பிறவியாகிய வெப்பம் நமக்கு நீங்கி நாம் இழைப்பாரும்படி நாம் ஆர்த்து ஆடும் தீர்த்தம், நாம் ஆரவாரித்து முழுகின்ற தீர்த்தமாக இருக்கின்றான் என்று, இறைவனே தீர்த்தமாக இருக்கின்றான் என்று இது சொல்லுகிறார்கள். ரெண்டு வகையிலே தீர்த்தன் என்றால் பரிசுத்தன் என்றுதான் பொருள், தீர்த்தம் என்றும் பரிசுத்தமான நீர் என்றுதான் பொருள். அந்த தீர்த்தன் என்று சொன்னால் பரிசுத்தமானவன் என்று சொல்வதோடு கூட உருவகத்தினாலே நமக்கு அருளை மிகவும் வழங்குவதனாலே அவன் ஒரு தீர்த்தம் போல இருக்கிறான் என்றும் ஒரு பொருள். நமக்கு அந்த பிறவித்தை நீங்கும்படியாக, பிறவியாகி வெப்பம் நீங்கும்படியாக, திருவருளாகிய தண்ணீரை மழையை மிக பொழிகின்ற தண்ணீரை மிக தருகின்ற தீர்த்தமாகவும் அவன் இருக்கின்றான் என்பதும் ஒரு பொருள். இன்னொன்று தீர்த்தமே இறைவன் வடிவந்தான் என்று சொல்வது, அதுதான் மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினக்கு ஒரு வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரமே என்று தாய்மான் அறிகள் சொன்னபடி மூர்த்தி இருக்கிறார்
நான் போய் பார்த்தேன், அங்கே மூர்த்தி இருக்கிறார் கோயில், அவரை நான் கடவுளாகத்தானே எண்ணுவோம், அது கடவுள் தானே. எப்படி மூர்த்தி கடவுளோ அது போல தீர்த்தமும் கடவுள் தான். சென்றாடு தீர்த்தங்கள் ஆனான் கண்டாய் என்று அப்ப சொல்லுகிறார். சென்றாடு தீர்த்தங்கள் தீர்த்தமாக இருக்கிறான் என்று சொன்னார். தீர்த்த ஸ்நானத்துக்கு விதி என்ன இருக்கிறது என்று சொன்னால், அந்த நான் குளிக்கிறது அல்ல, தீர்த்தத்திலே மூழ்கிறது குளிக்கிறது அல்ல, குளிக்கிறது இல்லை அழுக்கு போக குளிப்பது. ஆனால் அது தீர்த்தத்திலே போறதுக்கு அழுக்கு போறதுக்காக அல்ல, வேறு இடத்திலே நன்றாக குழுகி குளித்து முழுகி உடம்பை எல்லாம் தூய்மையாக கொண்டு அங்கே போய் சில முழுக்குகள் போட்டு விட்டு வந்துட வேண்டியது, அதுதான் தீர்த்தம் ஆடுவது. அதுதான் அப்படிதான் விதி சொல்லி இருக்கிறது. இப்பொழுது தீர்த்தங்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரியும். நமக்கு அது நான் முன்னோட சொல்லியிருக்கிறேன். இந்த ஊரில் ஏகாம்பர பிள்ளைன்னு இருந்தால் ரொம்ப நல்லவர், அவரோட நான் பழகியிருக்கேன். காமாட்சி அம்மன் கோயில் தோசையும் போனோம், அவரு போனார் தெரிஞ்சிடும் குளிக்க ஆரம்பிச்சார். இந்த கூட எனக்கு அந்த இறங்குறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு, ஏன்பா அப்படின்னு நடந்தது. இதில் போய் குளிக்கணுன்றீங்களே வரும் பாதையாக இருக்கு, நம்ம பாவம் வந்து மூடிஞ்சிட்டு போகாதீங்க. அது இருந்தால் தானே நீ குளிக்காத போக, அதுக்காக இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார். அதுபோல இந்த தீர்த்தங்கள் இப்போ இருக்கிற வகை இருக்கு, சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் தீர்த்தம் தான் பரிசுத்தமான நீர் என்று, எத்தம் புனிதமான தெய்வத்தன்மையுடைய என்று அதுக்கு பொருள். அந்த ஆர்த்த பிறவி தேகடனாம் ஆர்த்த ஆடும் தீர்த்தன், தில்லைச்சம் தம்பலத்தே ஆடுகின்றவன், தீய ஆடும் என்பது தீய ஏந்தி ஆடுகின்றவனாக இருப்பவன், தில்லைச்சிற்றம்பலத்தையே சிதம்பரத்திலே கூத்த பெருமானாக நடராஜ பெருமானாக இருந்து ஆடுகின்றவன் என்று சொல்லுவதனாலே, முன் நாம் பிறவி துய மூழ்க போக மூழ்கின்ற தீர்த்தமாக இருப்பவன் என்றனாலே பிறவியை போக்குகின்றவன் என்று சொன்னார். இங்கு திருச்சித்தம்பலத்திலே ஆடுகின்றவன் என்று சொன்னதனாலே அவன் உலகத்திற்காக பஞ்சகிருத்திய நடனத்தையும் செய்து அதனாலே உலகத்துக்கு அஞ்சொழி செய்கின்றான் என்பதோடு கூட அது ஆனந்த நடனம் என்று சொல்லுகின்றது. அங்கே அவன் ஆடுகின்ற நடனத்தை ஆகையினாலே ஆனந்தத்தை வழங்குபவனாக இருக்கின்றவன், முன்னே துயர் நீக்குபவனாக சொன்னார், இப்பொழுது ஆனந்தத்தை வழங்குகின்றவனாக சொன்னார். அது அந்த நடராஜனுடைய அந்த இடக்கரம் வீசிய காலம் இருக்கின்றதே, அதை பற்றி சொல்வதும் மூன்று மூர்த்திகளை சொல்லுவார்கள். அதாவது பிக்ஷாடனர் ஒருவரும், தட்சிணாமூர்த்தி ஒருவரும், நடராஜர் ஒருவருமாக இந்த மூன்று மூர்த்திகளை சொல்வது. அந்த பிக்ஷாடனருடைய வடிவத்தை பார்த்தால் கொஞ்சம் இந்த ஒரு இப்படி அமைத்தால் இந்த ஒரு கை கொஞ்சம் ஒரு வேரல் அப்படி இருக்கும் அவருடைய மூர்த்தத்தில். அது அந்த கடவுள் இல்லை என்று வாதித்து இருந்த தாறுபாவன ரிஷிகளுக்காக சென்றது. அந்த கை இப்படி இருக்குதான், அது வந்து ஒருவன் இருக்கின்றான் ஒருவன் இருக்கின்றான் என்று காட்டுகின்ற வடிவமாக வந்தது. அதனால இருக்கின்றான் என்று சொல்றதுனாலே அது சண்முத்திரை என்று அது சொல்லுவார்கள். சத்துன்னா உள்ளதுன்னு அர்த்தம், சத்து முத்திரை சண்முத்திரை என்று அந்த விசாரணருக்கு அது சண்முத்திரை. சத்து சித்து என்ற சித்து சித்து முத்திரை சின்முத்திரை என்று அது ஞானமுத்திரை என்று தட்சிணாமூர்த்தி இடத்திலே இப்படி வைத்திருக்கின்ற முத்திரை சின்முத்திரை என்று சொல்வது. சத்து சித்து போனால் ஆனந்தம் என்று மூன்று முக்கியமாக சொல்வது. சத்து சத்து சித்த ஆனந்தம் என்றுதான் சச்சிதானந்தம் என்று வருகிறது. நடராஜ பெருமானுடையது அது சத்து, இது சித்து. நடராஜ பெருமான் இந்த இடக்கருத்து ஈகி இருக்கின்ற தன்னுடைய திருடைக்கு நேராக வைத்து காட்டுகின்ற ஆனந்த முத்திரை என்று சொல்றவர். ஆக இந்த மூன்று மூர்த்திகள் அந்த சத்து சித்த ஆனந்த முத்திரைகள் உடையவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்வது வழக்கம். ஆகையினாலே அந்த தில்லை சித்தம்பலத்தையே தீயாடும் புத்தன் என்று சொன்னார். இக்குவலயம் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி. இந்த விளையாடின்ற இந்த விளையாடி என்பது கூட பெயர் அது. அதாவது முன்னோடி அப்படின்னா முன்னோடினா ஓடு ஓடினவர் ஓடுகிறவர் தான் அர்த்தம். முன்னோடி இன்னொரு செய்ய போறாருன்னு அர்த்தம் இல்லை, அது எச்சம் இல்லை. அது வேறு வகையா சொன்னார். இப்ப கூத்தாடி என்று சொல்லுகிறோம்,
கூத்தாடி என்பது எச்சமா வருகிற இடம் உண்டு. அதாவது கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்தாண்டேன்னு சொல்றது அது வேற. அவன் கூத்தாடி அப்படின்னா பெயரா சொல்றது அந்த மாதிரி அது விளையாடி சிலதெல்லாம் அப்படி வருது. ஒரு சாதாரண படம் வாயாடின்றாங்க. அது வந்து பெயராக இருக்கு இல்லையா, அதுபோல இங்கு விளையாடி என்பது பெயர். அங்கே தீர்த்தன் தீர்த்தமாக இருப்பவன், சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் கூத்தனாக இருப்பவன், விளையாடி விளையாடுபவனாக இருப்பவன். விளையாடுவன் என்ன விளையாட்டு என்பதை இங்கு சொல்லுகிறார். அங்கு முன்ன ஐயானி ஆட்கொண்டவளும் விளையாட்டுன்னு பொதுவாக சொன்னாரே, அதை இங்கு விவரமாக சொல்லுகின்றார். அதாவது வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி, இதான் அவன் விளையாடு. என்ன நான் முன்ன சொன்ன மாதிரி விளையாடுறான்னு வைத்துக் கொள்ளக்கூடாது, எளிமையாக செய்கிறான் என்று சொல்வதற்கு என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், சங்கல்ப மாத்திரையினாலே செய்கிறான். அதான் சங்கல்பம்னா நினைவு, அப்படி நினைத்த மாத்திரத்திலே அது காரியம் நடக்கிறது என்று சொல்லி, அதனால்தான் அது விளையாட்டு என்று சொல்வது. அது வான் என்று சொல்வது விண்ணுலகம், குவலயம் என்பது மண்ணுலகம். இதுல அந்த இக் என்று இருக்கே அந்த சுட்டு இங்க சேர்க்கணும், வானும் இக்குவலயமும். அது அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறது இன்னொரு இடத்துல மாற்றி சொல்லலாம்னு அதுக்கெல்லாம் இலக்கணம் இடம் கொடுக்குது. இலக்கணம் இடம் கொடுக்குதுன்னா ரொம்ப புரட்சியா கூட இருக்குது பாட்டு, சுரையாக அம்மி விதப்பண்ண. அதாவது சுனை தண்ணீர்ல சுரை கொடுக்க ஆழ்ந்த போது அம்மி மிதக்குதுன்னா பாட்டுல. ஆனா ஞான சம்பந்தர் பதிகமே அந்த மாதிரி படித்தார், மொழி மாற்றேன். காடகணிகளன் காரர உண்பதி காலதனியர் தோடகணிகள் சுந்தரக்காவின் தூச்சலம் வருங்க. அவருக்கு காடு ஆபரணம், அந்த பாம்புகள் இருப்பிடம், காலில் தோடணிந்திருக்கிறார், காதலே சிடமணிந்திருக்கிறார். பதிகம் கூட அப்படி பாடியிருக்க. அதனாலே காடு அவருக்கு இருப்பிடம், பாம்பு அவருக்கு அணிந்திருக்கின்றிருக்கிறார், காலில் சிலம்பணிவார், காதலை தோடணிவார் என்று மாற்றிக்கொள்ளணும். இந்த மாதிரி செய்யுட்கள் வளர்கிற வழக்கம் உண்டானாலே வானும் இக்குவலயமும் இங்கே அந்த சுத்தை எங்கே போட வேண்டும். கோலயம் என்று சொல்வது உடம்பைப்பதமாக சொல்வது, கூனா பூமி என்றும், வலயம் என்றால் வட்டம் என்றும், கோலயம் என்று சொன்னால் பூமண்டலம் என்று பொருள் சொல்வது. அதனாலே வானும் கோலயமும் எல்லோமும் என்று முன்ன சொன்ன மாதிரி மேலும் எல்லா உலகங்களையும், எல்லோமும் காத்தும் படைத்தும் என்பது கூட அப்படித்தான், செய்யலுக்காக முன்னே காத்தும் என்று சொன்னார். ஆனால் படைத்தும் காத்தும் கறந்தும் என்றால் மறைத்தும் என்று அர்த்தம், அதை ஒடுக்கியும் என்று தோற்றுவித்தும் நிறுத்தியும் ஒடுக்கியும் இப்படி விளையாடுகின்ற விளையாட்டை உடையவன் என்று ஆக இருந்தாய். இங்கே முன்னே விளையாட்டுன்னு சொன்னவே அது வைஷ்ணவத்தில் விளையாட்டுன்னு தான் சொல்றாங்க, அதுக்கு வேற ஒன்றும் என்ன அழகிறா விளையாட்டு விளையாடு. அங்கே இருக்கிறது அவர்கள் அவர் இருக்கிற விஷயத்தை தான் சொன்னார் கம்பர். அதனால தங்கே அப்படி எதுவுமே இருக்கு, அது பகவத்கீதை அப்படிங்கிற வேறெல்லாம் நம்ம அதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது சொல்லுவோம். அதே அந்த காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாட்டு, அத கூத்தன் தீர்த்தன் கூத்தன் இவ்வாறு செய்கின்ற விளையாடி அவருடைய வார்த்தையும் பேசி, சும்மா முழுவதை மாற்றம் செய்யாதீர்கள், அவனுடைய வார்த்தையும் பேசி முழுவோம் என்றால் அவனுடைய செய்தி அவனுடைய புகழை நாம் பாடி வார்த்தையும் பேசி நன்றாக குளிக்க வேண்டும் என்றதுக்காக அவன் சொல்லுகிறார். விடிய காலம் ஆயிட்டு நான் முன்ன சொன்ன மாதிரி அப்படி குளித்த நானும் செய்து கொடுத்தேன். வலை சிலம்ப வார்களைகள் ஆற்பளவன் செய்ய அணிவுடனே வண்டாப்ப என்று வலை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் சிலம்பு என்ன வலித்த வளையா அணிந்திருக்கிற வலைகள் ஒழிக்க என்றால் ஆடி விளையாடினால்தான் ஒழிக்கும். வார்களைகள் இங்கே கலை என்று சொல்வது மேகலை என்றும், அது அந்த மேகலாபுரம் கொடுத்து அதுவும் ஆர்ப்பு அறவும் செய்ய அதுவும் ஓசையில் உண்டாக்க அணிகுழமியல் வந்து ஆர்ப்ப என்று சொன்னார். கூந்தல்லே அது இயற்கையாகவோ செயற்கையாகவோ
அது இயற்கையாக இருந்தால் ஆயிருக்கும், செயற்கையாக இருந்தால் பூவுக்காக வந்து வந்து முற்றும். எப்படி இருந்தாலும் தலையிலே வந்து முற்றி இருக்கிறது. அது எழுந்த ஆரவாரிச்சுன்னா எப்போ எழுந்திருக்கும், வந்து எப்போ எழுந்திருக்கும், தலை பிடிச்சினாலே. அதனாலே வலைகிழம்போ ஆப்பு அளவின் செய்ய அணிகுழந்தை வந்தாப்ப அப்படி இருக்கும்படியால் பூத்திகளும் பெய்கை உடைந்து என்று பூக்கள் நெருங்கி இருப்பதாக இருக்கின்ற பெய்கை குறைந்து என்று சொல்லியிருக்கிறது. அங்கே ஒரு பொருள் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. குறைந்துன்னா அது குறைந்தா, குறைந்த பிறகு அது முழுகிவிட்ட பிறகு அர்த்தம். ஏன்னா முன்பாட்டிலேயே பொய்கை முழுகின்றதான் வருது. குறைந்து உடையான் புத்தாரம் ஏற்றி அது முன்ன மூழ்கும் இறைவனையெல்லாம் பாடி மறுபடியும் உடையான் புத்தாரம் ஏற்றி அந்த இறைவனுடைய திருவடியை வாழ்த்தி இருந்து சுனிநீராடே துணியிலே ஆளுக என்று அது ஒரு நாள் தான் என்பது. ஒரு நாள் அவர்கள் பொய்கைகளை மூழ்கலாம், ஒரு நாள் சுனையிலே மூழ்கலாம், ஒரு நாள் கடலிலே மூழ்கலாம், ஒரு நாள் மடிவிலே மூழ்கலாம், ஒரு நாள் ஆற்றிலே மூழ்கலாம், ஒரே நாள் என்பது. இதுவாக தண்ணீர் கிடைக்காதவங்களுக்கு இங்கே ஒரே இடத்துல மூழ்குவார்கள். அவர்களுக்கு நிரம்ப எல்லா வேண்டுமான வசதி இருக்கிற பொழுது முன்னை பொய்கையிலே முதன் முதல்ல பொய்கையிலே குளிக்கணும்னு குளிப்பார்கள். பிறகு சுனையிலே ஏற்றி இருந்து சுனையில் ஆடையோர் என்பார். சுனையிலும் ஆடுவார்கள் என்று நமக்கு சங்க இலக்கியத்தில் தான் சுனையில் ஆடுகள் என்று வருகின்ற ஒரு வகையை பார்க்கிறோம். ஆகையினாலே அந்த பூர்த்திகளும் பொய்கை குறைந்து உடையான் சொப்பாரம் ஏற்றி இருஞ்சனையில் ஆடையோர் என்பாவாய் என்று அவர்களுக்குள்ளே பேசிக்கொண்டு பெருமானை இப்படி குறித்து வணங்கினார்கள் என்று சொல்லி சொல்லி நாம் இதுவரையில் சொல்லி இன்றைக்கு முடிப்போம். சிவசிமோகசஞ்சாமனுடைய திருடைகளுக்கு இதற்கு என்னுடைய வணக்கம். மற்றவர்களுக்கு என்னுடைய வணக்கம். திருவந்தாச்சு நாம் நேற்று வரையில் 12 பாடல்கள் சொல்லி முடித்தோம். அடுத்து 13வது பாடல் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். 5 வளைக்கார் மலரால் செங்கமலப் பெண்போதால் அங்கம் குறுகிழத்தால் பின்னும் மரவத்தால் தங்கள் மலங்கள் வாவும் துசாசனால் எங்கள் திராத்தியும் எங்கோலும் பொருந்து கொண்ட பொங்குமடியில் புகத்தாய்ந்து பாய்ந்து நம் தங்கம் சிறந்த சிறம்பு கலந்தாப்ப பொங்கைகள் பொங்க குடையும் புன பொங்க பங்கைய பொங்காய் என்பது இந்த 13வது பாட்டு. நேற்று சொன்ன 2 பாடல்களிலேயும் பொய்கையிலே மூழ்கினார்கள், துணையிலே மூழ்கினார்கள் என்று பார்ப்போம். இப்போது மடுவிலே மூழ்கிறார்கள். அதனாலே நீர் வளப்பம் பொருந்திய நாடு தண்ணீருக்கு ஒன்றும் குறையில்லை. அப்படிப்பட்ட ஒரு நாடு. அதனாலே பொய்கை என்பது தீர்த்தமாக பொய்கை என்பது தீர்த்தமாக நாம் பொதுவாக எண்ணக்கூடியது. துணையும் தீர்த்தமாகத்தான் சொல்வது. ஏனென்றால் மலையிலே தான் துணை இருக்கும். மலையிலேதாம் நமக்கு பொதுவாக முருகன் இருக்கின்றான், மற்றும் தேவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறாரே துணையும் தேக்கின்றான். இப்போது மடு என்று சொல்லுகிறார்கள். அதனாலே அந்த மடு வந்து தீர்த்தமாக இருக்க முடியுமா என்று கூட நமக்கு சந்தேகம். ஆனால் நாம் பார்க்கின்ற பார்வையினாலே தான் எல்லாம் இருக்கிறது என்று நேற்று சொன்னோம். ஓடையின்றது ஆழமா இருக்காதுன்னு சொல்றது. மது என்பது அதான் அது ஓடையில் அதிகமான ஓட்ட நீரானால அதிகம் ஆழம் இருக்காது.
ஓடையிருந்தது ஓடிக்கொண்டேதான் இருக்கும். நடுவும் ஓடுறது தான் இருந்தால் கூட நடுவில் இருக்கு ஓடுற எல்லாம் குண்டி மடுவு ஆனை மடுவு எல்லாம் மடுவெல்லாம் இருக்கு. ஓடுற மடுவு எல்லாம் இருக்கு. ஆழம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மடு ஓடைகள் அதிகமாக அந்த முறையிலே மடுவிலே ஆழ்ந்த தண்ணீர் இருக்கிறதுனாலே எல்லா பூக்களும் இருக்கும் என்று சொல்லும். ஓடையிலே அதிகமாக தண்ணீர் பூப்பது கடினம். இந்த பூக்கள் பூப்பது கடினம். இந்த தண்ணீர் தேக்கம் அதிகமாக இருக்கும் ஆழமாக இருக்கிறது. ஆகியனாலே அது பொதுவாக தீர்த்தமாக இருக்குமா என்றால், நேற்று நான் சொன்னபடி யார் யார் எந்தெந்த வகையிலே எண்ணுகிறார்களோ அந்தந்த வகையிலே தான் இருக்கும் என்று அந்த வாழ்க்கையிலே வைத்து சொன்னோம். தன்னை வாழ்க்கை இன்ப வாழ்க்கையாக வாழ்த்துக் கொள்ளலாம், துன்பமாக வாழ்த்துக் கொள்ளலாம், எல்லாருடைய இதுதான். அது வடமொழியிலே ஒரு படம் சொல்வார்கள் அல்லவா, எல்லாருக்கும் தெரியும், எத்பாவம் தத்பவதி என்று சொல்லுது. எதை நினைக்கிறானோ அதுவாக ஆகிறான் என்பது அதற்கு பொருள். எப்படி நினைக்கிறானோ அப்படி ஆகிறான் என்பது பொருள். ஆகினாலே அந்த நல்ல நோக்கோடும் பார்த்து பார்த்தால் நல்ல வகையாக அமையும், வேறு வகையாகவும் நோக்கலாம். அந்த முறையிலே அந்த பெண்களுக்கு நம்முடைய பார்வதியும் பரமேஸ்வரனும் போலவே தோன்றுகின்றதான் அந்த மடு. அது அதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், எந்த பொருளை பார்த்தாலும் அப்படி சிவமாக பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார்களே, அது ஞானிகளுக்கு தான் வரக்கூடிய ஒரு நிலை என்று சொல்லுவார்கள். இந்த குமாரதேவர் சாஸ்திரத்தை பார்க்கும் இடமெல்லாம் பரமன்தான் உமானி என்று ஒன்று வருகிறது. அதனாலே பார்க்கும் இடம் என்கும் போது நீக்கமர் நிறைகின்ற பரிபூரணம் தகி என்று சொல்லுகின்றதோடு கூட, பெரியவர்கள் அந்த மாதிரி எந்த காட்சியையும் சிவக்காட்சியாக சிவமாக பார்ப்பார்கள் ஞானிகள், சிவஞானிகள் என்று சொல்லுவது. திருவள்ளுவரும் அதை சொல்லியிருக்கிறார், எப்பொருள் எத்தன்மைத்தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் சார்ந்த வடிவு என்று சொல்லுகிறார். அந்த உலகத்திலே இருக்கிற பொருள்களெல்லாம் பல வகையான தன்மையை உடையன. ஆனால் எல்லா பொருளையும் மெய்ப்பொருள் என்ற ஒன்று ஊடுருவி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அது உண்மை. அதனாலே அப்படி எண்ணக்கூடியவர்கள் அது ஒப்புக்கொள்ளாதவர்கள் இருக்கலாம், அவங்களை பற்றி தெரிஞ்சுங்க. மெய்ப்பொருள் என்பது ஒரே பொருள், அந்த ஒரு பரம்பொருள், அது எல்லா பொருளிலும் இருக்கின்றது என்று சொல்வதைத்தானே நம்முடைய திருமறைகள் எல்லாம் சொல்லுகின்றன. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி உவனாகி உயிராகி உண்மையுமா இம்மையுமா என்றால், எல்லா பொருளிலும் அவன் இருக்கின்றான். அந்த சதாசதங்கள் எல்லாத்திலும் இருக்கின்றான். ஆகையினாலே அந்த மெய்ப்பொருள் நோக்கமுடையவர்கள் எப்பொருள் எத்தன்மைத்தாயும் நமக்கு மேலோடு பார்க்கிற பொழுது அது வேறு வேறு தன்மைகளாக நமக்கு காணப்பட்டாலும் கூட, அதில் இருக்கின்ற மெய்ப்பொருளை காண்பது இருக்கிறதே அதுதான் சிறந்த அறிவு என்று நமக்கு திருவள்ளுவர் சொல்லுகிறார். இந்த அறிவை பற்றி அவர் பல இடங்களிலே சொல்லியிருக்கிறார். ஆனால் அவர் எல்லாத்திலும் இதைத்தான் அவர் சிறப்பாக சொல்லுகிறார். அதாவது சென்ற இடத்தார் செலவிடா தீவரியை நஞ்சின்பார் வைப்பது அறிவு என்று சொன்னார். அதுவும் அறிவுதான் என்று சொன்னார். மனசை நல்ல வழியிலே திருப்புவது, தீய வழியிலைக்கு நல்ல வழியிலே செலுத்துவதுதான் அறிவு என்று அதுவும் சொன்னார்.
அதற்கு பிறகு எண்பதாக செலச் சொல்லி தாம்பாய் நூறு காண்பது அறிவு என்று சொன்னார். அதுவும் அறிவுதான். அதில் அவர் ஒரு செய்தி சொல்லியிருக்கார். அது எப்படின்னு சொல்ல வேண்டியதுதான். சொற்பொழி செய்கிறபொழுது கேட்கிறவர்கள் தங்களை சொற்பொழி செய்கிறவர்களாக நினைத்துக் கொள்ளணும். சொற்பொழி செய்கிற கேட்கிறவர்களாக நினைத்துக் கொள்ளணும் என்று சொல்றார். எண்பொருளாக செலச் சொல்லி என்றார். சொல்லுகிற பொழுது கேட்கிறவர்களை நினைத்து நினைத்து நான் சொல்றமே அது அவர்கள் நம்மோடு பின்பற்றி வரக்கூடிய அளவிலே அது இருக்குதா இருக்குதா என்று பார்த்து விளங்க சொன்னாலும் விளங்க சொன்னாலும் எவ்வளவு நம்மாலே விளங்கும்படியா சொல்ல முடியும் என்று பார்த்து சொல்லணும். ஆனால் கேட்கிறவர்கள் நான் பேசினாலும் கூட திருத்தான் விளங்காமல் பேசுவேன். ஆகினால் நான் விளங்கிக் கொள்ள வேண்டிய அவர் சொல்றபோது விளங்காது என்ன விளங்க என்னத்தையும் சொல்றாரு அப்படின்னு அப்படி சொல்லாம நம்ம அந்த இடத்துல உட்கார வச்சு அனுப்பிச்சு வச்சு பேச சொல்லாங்கன்னா நானும் திருத்தான் பேசுவோம் அப்படின்னு. அதனால மிக கடினமான பொருளாக இருக்கும் இருந்தாலும் கூட எழும்பொருளாக எளிய பொருளாக அதை ஆக்கி செலச் சொல்லி சொல்ற பொழுது கேட்பவருடைய உள்ளத்திலே அது பதியும்படியாக சொல்ல வேண்டும். ஆனால் கேட்கிற பொழுது இங்கு சொல்லுகிறவனுக்கு சொன்னார் திருவள்ளுவர் எண்பொருளாக செலச் சொல்லி தான் பிறகாய் முன்பொருள் சார்ந்தது அறிவுறுத்தார். அவங்க சொல்ற பொழுது விளக்கம் இல்லை என்றாலும் நாம் அதை அவருடைய உண்மையை தெரிந்து கொள்ளணும். அதுதான் அறிவு என்று சொன்னார். இப்படி பல அறிவுகளை அவர் சொல்லிக் கொண்டு போகிறவர்களுக்கு எப்பொழுது எத்தன்மைத்தாயினும் அப்போது மெய்ப்பொருள் சார்ந்த அறிவு என்று சொல்லுகிறாரே இந்த அறிவைத்தான் அவர் சிறந்த அறிவாக சொல்லுகின்றார். ஏனென்றால் அந்த மெய்ப்பொருள் காட்சிதான் பிறவியை அறுக்கும் என்று அவர் சொல்லியிருக்கிறதுனாலே அந்த எப்பொழுது எத்தன்மைத்தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் சார்ந்த அறிவு என்று சொல்லி பட்டியத்தருகில் அது பதினோராம் திருமுறையிலே ஒரு உரையா சொல்லியிருக்கிறார். ஒரு சுவரில் நிறைய ஓவியங்கள் எழுதப்பட்டிருக்குமானால் சில இடங்களில் எழுதியிருக்கு இல்லையா சுவர் நிறைய வெளியே வர்ணங்களில் அழகான உருவங்கள் அது எல்லாம் தெய்வ வடிவமாகவே எழுதியிருக்குதுன்னு சொல்ல முடியாது. என்னவென்னாலும் எழுதியிருப்பார்கள். ஆனால் அதை பார்க்கிற பொழுது நமக்கு அந்த சுவரை மறந்துடும். சுவரை மறந்துட்டு அதை அந்த ஓவியத்திலேயே நாங்கள் கண்ணை சேர்த்துக்கிறோம். ஆனால் கண்ணை மூடிக்கொண்டு அது தடையினால் கையால எல்லாம் அது எல்லாம் ஒன்றுமில்லை. அதுபோல இந்த உலகப்பாறையை பார்க்கிற கண்ணை மூடிக்கொள்ளுங்க சும்மா அந்த திருவருள் என்கின்ற கையினாலே தடவி பாருங்க எல்லாம் ஒன்றுதான் உலகத்திலே என்று நாம் இந்த உலக வேற்றுமையிலே மயங்க வேண்டாம். நாயினால் வேறு வேறு வகையாக காட்சி அளிக்கிறது என்று மயங்க வேண்டாம். அதில் ஒன்றாக இருக்கின்ற மெய்ப்பொருளை காண வேண்டும் என்று சொன்னார்கள். அப்படி பலவற்றை சொல்லியிருக்கிறார்கள் பெரியவர்கள். இருந்தாலும் அவரவர்களுடைய நிலை எப்படியோ அப்படித்தானே நடைமுறையானது இருக்கும். அந்த முறையிலே இந்த பெண்கள் நல்ல நிம்மதி சொன்னார்கள். நாம் நேற்று படித்த பாடவில்லை ஐயா வழியறியோம் என்று சொன்னார்கள். நாங்கள் வழி வழியாக பழமையாக உனக்கு அடியவர்களாக இருக்கின்றோம் என்று சொன்னதுனாலே அதை பழகினவர்கள் எந்த பொருளையும் அந்த சுரமாக பார்க்கின்ற பார்வை அவர்களுக்கு இருக்கிறதுனாலே அது அந்த மடு இருக்கிறது அதை எங்கள் திராட்டியும் எங்கோனும் போடுகின்றது என்று அதிலே பெண்கள் அனுப்பினாலே முன்ன பிராட்டிக்கு இடம் கொடுக்கிறார்கள். இரண்டாவது பிராட்டிக்கு இடம் கொடுக்கிறார்கள். எங்கள் பிராட்டியும் நீ எங்கோரும் ஓன்றுகிறே என்று சொன்னார். அதை எந்த வகையிலே என்று சொன்னால் பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைங்குவரால் என்றார்கள். குவளைப்பூக்கள் பூத்திருக்கின்றன. அந்த குவளையிலே இரண்டு வகையாக சொல்வது இந்த குவளை என்பது இப்போது செங்கல்நீர்ப்பூ என்று சொல்கிறார்கள். அது மடுகள்தான் அதிகமாக பூக்கும் என்று சொல்வது மற்ற இடங்களிலையும் எப்பொழுதும் நீர் அதற்கு வேண்டும். அதனால் அப்படி பெற்றதற்கு பூக்கும் என்று அதிலே
கரும்புகளை செங்குவலை என்று இருந்திருக்கிறது என்று சொல்லி அந்த கரும்புகளைத்தான் சிறப்பாக சொல்வார்கள். அந்த குவளைக்கு வடமொழியிலே நீளம் என்று பெயர், உத்தலம் என்று வடமொழியிலே அந்த செங்கலுக்கு உத்தலம் என்று நீலோத்தலம், நீலோத்தலம் என்று அந்த கரும்புகளை, அந்த கரும்புகளையே நீலோத்தலம் என்று சொல்லுகிறது. ஆகையினாலே அந்த பைங்குவளை கார்மலர்கள் இருக்கிறதே, இந்த பசுமை என்பது இங்கே அந்த தண்ணீரிலேயே இருந்து கொண்டு அந்த ஈரம் வற்றாது இருக்கின்ற என்றே அந்த பையன் பசுமை என்பது பை என்று வருகிறது. அந்த பசுமை என்பது ஈரத்தோடு கூடிய தண்ணீரிலேயே படர்ந்து கொண்டு இருக்கின்ற குவளையினுடைய கார்மலர் என்று சொன்னதாக கருத்தமலர் நீலோத்தலம் என்று செய்கிறது. அந்த நீலோத்தலத்தை பார்க்கிற பொழுது அம்மை நேற்று சொன்ன மாதிரி நீலமீன் வாரடுகாகத்து என்று சொல்றதுனாலே அந்த நீலமீனியாக இருக்கின்ற அம்மையினுடைய வடிவம்தான் அங்கே அவர்களுக்கு தோன்றுகின்றது. அந்த இனி செங்கமரம் பூத்திருக்கின்றது, அது செங்காமரை பூத்திருக்கின்றது, அது இசைக்கு செல்கிறவென்று நல்ல சிவப்பு ஒளியுடையதாக இருக்கும். அதை பார்க்கிற பொழுது அது சிவபெருமானுடைய பரமேஸ்வருடைய திரு நேற்று ஆராய்வுகள் செய்யா என்று சொன்னோமே, அந்த நெருப்பு வடிவம் போல சிறந்த திருமேனியுடையவரே என்று சொன்னார்களே, அந்த செந்தாமரை பூவை பார்க்கிற பொழுது இந்த சிவபெருமானுடைய திருமேனி காட்சியாகவே அவர்களுக்கு தோற்றுகின்றது. எனவே சிவல் பூ பூத்திருக்க, அது பக்கத்தில் செந்தாமரை பூத்திருக்க, அந்த எங்கள் சிராத்தியும் எங்கோனும் போன்று அங்கே நமக்கு அந்த மடுவானது காட்சி அளிக்கிறது என்று அவர்கள் பண்புகளை காரணங்களால் செந்தமர பண்புவதால் என்று சொன்னார்கள். பிறகு அங்கமும் குறுகினத்தால் என்றார்கள். குறுகு என்று சொல்லுதல் இருக்கிறதே, அதை இங்கே சிலையடையினாலே அழைத்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. குறுகு என்பதற்கு அந்த சொல்லுக்கு இரண்டு பொருள் உண்டு. குறுகு என்றால் பறவை என்று, பறவைகள் என்று பொதுவாக எல்லா பறவைகளுக்கும் பொதுவாக குறுகு என்று பெயர். அதனால அது பெரும்பாலும் நீர்ப்பறவைகளை குறிக்கிற மாதிரி வருவது உண்டு, பற்ற பறவைகளுக்கும் உண்டு. ஆகையினாலே அங்கே குறுகு என்பது இயற்கையாக மடுவிலே அந்த நீர்ப்பறவைகள் கொத்து நாரங்களாக இருக்கின்ற அவைகளெல்லாம் இருக்கும், நீர்க்காற்று நிலைகளெல்லாம் இருக்கும். அதனால குறுகு என்பது பறவைகள் என்று அந்த மடுவுக்கு சொல்ற பொழுது பறவை என்ற அர்த்தத்தை வைத்துக்கொண்டு, அம்மைக்கு சொல்லுகிற பொழுது கையில் அணுகிற வளையலுக்கு குறுகு என்று பெயர். ஆகையினாலே அந்த அங்கம் என்று சொன்னால் அம்மைக்கு கை என்ற அர்த்தத்திலே அந்த அங்கம் என்று வருகிறது. மடுவுக்கு சொல்கிற பொழுது பக்கங்களிலே எல்லா இடங்களிலேயும் என்று குறுகு இனம், பறவை கூட்டம், பறவையின் இனம் என்று சொல்வது. வளையலும் ஒன்று அணிவதில்லை என்பதா வழக்கம், ஒரு வளையல் கையிலே அணிவது கிடையாது. அதாவது நிறைவலை, கோல் தொழில் என்றெல்லாம் சொல்லுவார்கள். நிறைவலை என்று சொன்னால் வரிசையாக அணியப்பட்ட வளையலை உடையவள் என்று அப்படி சொல்வது. கோல் வலை என்பதற்கு ஒழுங்காக அணியப்பட்ட அப்படி என்று சொல்வது. ஆகினாலே இனம் என்று சொல்வார். பறவைகளும் ஒன்றல்ல இரண்டல்ல, அது பல வகையான இனங்கள் அங்கே இருக்கின்றன. எவ்வளவு கையிலே அந்த, அதனாலே பறவைகளை பார்க்கிற பொழுது அவர்களுக்கு குருகு என்ற பெயர் ஞாபகம் வர, இந்த குருகு என்று வளையலையும் குறிக்கும் அல்லா என்ற அந்த ஞாபகம் அவருக்கு வர, அதை அது ஒன்றோடு வந்து தொடர்ந்து தந்து நினைவு செல்லுகிற பொழுது நல்ல வகையாகவே அவர்களுக்கு செல்லுகிறது. ஆகையினாலே அங்கம் குறுகினத்தால் பின்னும் நரவத்தால் அந்த பறவைகள் இருக்கிறது அம்மை போல தோன்றுகிறது, அம்பிகை போல தோன்றுகிறது. அறவம் என்று சொல்வதும் சிலேடையாக இருக்கிறது, அது ஒரே குரலும் சொல்லலாம், ரெண்டு குரலும் சொல்லலாம். அறவம் என்று சொன்னா சத்தம் என்று அர்த்தம், அதாவது ஆளரவம். என்ன அறவம் கேட்கிறது, அந்த அறவம் என்றால் சத்தத்துக்கு ஒரு பெயர். பின்னும் அறவம்னா அர்த்தம் அந்த மடுவிலே பின்னும்பின்னுமாக அந்த அலைகள் இருக்கிறதாலும் வேறு வகையினாலும் தொடர்ந்து ஓசை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அல்லவா, அது இன்னும் அறவும் என்று சிவபெருமானுக்கு சொல்ற பொழுது அவன் உடம்பிலேயும் இந்த பாம்புகள் அறவும் என்றால் அங்கே பாம்பு சிவபெருமானுக்கு சொல்லுவார்கள். அது ஒன்றோடு ஒன்று திரும்பிக் கொண்டு அவன் மேலே
விளையாடி கொண்டிருக்கேன். அதனால ஒரு பாம்பு பார்த்தாலே நான் பயப்படுறேன். அவனால உடம்பை தின்னிக்கொண்டு இருக்கிறது என்று சொல்லுகிற அளவிலே ஆபரணமாக அவன் அணிந்து கொண்டிருக்கின்றான். கையிலே இருக்கும் கண்ணா அது குமரவர் சொல்ற கையில் அணிந்ததும் பாம்பு, தோல் அணிந்ததும் பாம்பு, கழுத்து அணிவதும் பாம்பு, அறையில் அணிவதும் பாம்பு, தலையில் அணிவதும் பாம்பு என்று இப்படி எல்லாம் பாம்பாக இருக்கிறதுனாலே அதை வந்து அந்த தின்னும் அறவம் என்று சொன்னார். இனி அதாவது நீர்ப்பாம்புகளை பாம்புகளை கூட இருக்கிறான் மறுவில அந்த அறவம் அப்படி என்றும் வைத்துக் கொள்ளலாம். ஆகையினாலே பாம்புகள் கூட அந்த குரண்டு குரண்டு எல்லாம் விளையாடிக் கொண்டுதான் இருக்கும். ஆகையினாலே தின்னும் அறவத்தால் ஆகவே அங்கம் குறுகினத்தால் அம்பிகை போல் தோன்றுகிறது, தின்னும் அறவத்தால் பெருமானை போல் தோன்றுகிறது என்று சொன்னார். அதற்கினே தங்கள மரங்களில் வரந்து சார்ந்தனால் என்று சொன்னார். அந்த மரம் என்று சொல்லார் உபயோகப்படுத்தியிருக்கார். ஏன் என்று சொன்னா மாசு என்றும் அழுக்கு என்றும் சொல்லலாம். ஆனால் அந்த அங்கு இறைவனுக்கும் இறைவுக்கும் பொருந்துவதற்காக அந்த படத்தை கொண்டு வந்து சொன்னார். அதாவது இங்கே வளம் என்று சொல்லுகிற பொழுது, மடுவுக்கு சாதாரணமாக சொல்லுகிற பொழுது அழுக்கு என்ற அர்த்தத்திலே தங்களுடைய அழுக்கை போக போவதற்காக வந்து குளிக்கிறவர்கள் தங்கள் மரம் கழுவுவார், தங்களுடைய அழுக்கை போக்கிக் கொள்வதற்காக வந்து குளிக்கிறவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். அதாவது தீர்த்தம் என்ற வகையிலே சில குளிக்கிறவர்கள் சில பேராக இருந்தாலும் தங்கள் உடம்பு போக்கு அழுக்கு போவதற்காக குளிக்கிறவர்கள் பல பேர் இருப்பார்கள். அதனாலே தங்கள் மரம் கழுவுவார் என்று சொல்வது அது ரெண்டு பேருக்கும் பொருத்தம் இருக்கின்றதை நாம் பார்த்தோம். அங்கே முன்னே தனித்தனியா சொன்னார், குவளை அம்பிகைக்கும் செந்தாமரை பெருமானுக்கும், அதே போல குருகினம் அம்பிகைக்கும் அந்த அறவும் பெருமானுக்கும் சொன்னார். இங்கே தங்கள் மரங்கள் வாழ்ந்தால் ரெண்டு பேருக்கும் பொகு, இந்த ஆணவம் தன்னும் மாயை என்று சொல்லுகின்ற மும்மலங்கள் அந்த உயிர்களை பற்றி இருக்கின்றனவே அது இறைவியை அடைந்தவர்களுக்கும் அவள் நீக்குகின்றார், இறைவனை அடைந்தவர்களுக்கும் நீக்குகின்றார். ஆகையினால் அது ரெண்டு பேருக்குமே பொருத்தமாக இருக்கக்கூடியதல்லவா, தங்கள் மலங்கள் வாழ்ந்து சாசனினால் என்று. அது ஏறக்குறைய நேற்று சொன்ன பாட்டிலே ஆர்த்த பிறவி துயர்கிட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தம் என்று சொன்னார் இல்லையா, அந்த பிறவி என்கின்ற துயராகிய வெப்பம் துறையாகிய வெப்பம் நீங்கும்படி ஆடுகிற என்று சொன்னாலும், இந்த ஆணவம் தங்கும் மாயை என்று சொல்லுகின்ற மும்மலங்களாகிய அழுக்கு போக குளிக்கிற தீர்த்தமாகவும் அவர்கள் இருக்கிறார்கள் ரெண்டு பேரும் என்று சொல்லுகின்ற வகையிலே அவர்கள் அடைந்தவர்களுக்கு இந்த மாசு நீங்கும், இந்த மும்மலங்கள் நீங்கும் என்று சொல்லுகின்றவர்களே. ஆகினாலே தங்கள் மலங்களோ அருந்து சார்களினால் எங்கள் விராட்சியும் எங்கோனும் போன்று இசைந்த பொங்கு நடும் என்று. அது இந்த எங்கள் என்ற வார்த்தை இருந்து அது கொஞ்சம் யாழ்ப்பாண தமிழாக இருக்குது. நாம் அந்த வழக்கத்தை விட்டுட்டு இருக்கிறோம். அங்கே ஒரு வகையான வழக்கம் இருக்கு. நமக்கு இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இப்படி பழக்கம் இல்லை. எங்களுடையது அப்படின்னு சொன்னா முன்ன இருக்கிறவங்களை விட்டுட்டு சொல்றதாக அர்த்தமாகுது. அதாவது இது எங்க புஸ்தகம் அப்படின்னு சொல்லி சொன்னா இத அங்க முன்ன இருக்கிறவர்களுக்கும் இங்க இருக்கிறவங்களுக்கும் ஒன்றும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி நமக்கு இந்த பழக்கம். இது நம்முடைய புஸ்தகம் அப்படின்னு சொல்லி சொன்னா இங்க எல்லாருக்கும் அதுல உரிமை இருக்குது அப்படின்றது இங்க வழக்கம் நமக்கு. ஆனா யாழ்ப்பாண தமிழ்லாம் அவங்க பேசினாலே அவங்க அப்பப்ப சந்தேகம் வந்துடும், அவங்க பேசுகிற முறையை பார்த்தோம்னா நம்ம சந்தேகம் வந்துடும். அதனாலே அப்ப இங்க நம்ம நாட்டில் பேசுறதா வைத்துக் கொள்ளும், காந்தியடிகள் எங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு தான் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு நமக்கு சந்தேகம் வந்துடும். அங்க அவங்க பேசுற முறை அப்படி. ஆனால் எங்களுக்கு நாங்கள் என்ன அர்த்தம்னு கேட்டா நமக்கு தான் அவங்களுக்கு அர்த்தம், அவங்க மொழியிலே எங்களுக்கு என்றுதான் சொல்லுவாங்க. அவர்களுக்கு எங்களுக்கு என்று சொன்னால் அது நமக்கு எந்த அர்த்தம். அதுபோல எங்கள் விராட்டியும் எங்கோனும் போன்றுகின்ற என்று இந்த பெண்கள் நம்முடைய என்ற அர்த்தத்தில் தான் அவங்க சொல்லுகிறார்களே தவிர, அது அந்த பெண்களுக்குள்ள சில பேரை விட்டுட்டு எங்களுக்கு மாத்திரம்தான் திராணும் திராட்டியுமாக இல்லை, திராட்டியும் திராணுமாக இல்லை. திராட்டி என்று சொன்னால் தலைவி, திராண் என்று சொன்னால் தலைவன். அதனாலே நம்முடைய
பெருமானும் நமக்கு தலைவியும் நமக்கு தலைவனுமாக இருக்கின்றவர்கள் அவர் ஒன்று சேர்ந்து இருப்பது போல இந்த நடுவானது நமக்கு காணப்படுகின்றது அல்லவா? எங்கள் விராட்டியும் எங்கோரும் போன்றுகின்ற பொங்கு மடு என்று சொல்வதனால் மிகுந்த நீரை உடையதாக ஆரவாரித்துக் கொண்டு இருக்கின்ற அந்த மடு என்று சொன்னார்கள். எனவே அந்த மடுவை அவர்கள் பார்க்கிற போது சிவமும் சக்தியுமாக அவர்கள் சிவமும் சக்தியும் கலந்ததாக இருக்கின்ற அந்த சிவபாவனையோடு அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அந்த பாவனையோடு தான் அவர்கள் தீர்த்தம் ஆடுகிறார்கள் என்று சொன்னால் அப்படி ஆடினார்கள் என்று நமக்கு மாணிக்க வாசகர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அது நம்ம கருத்து என்ன? நாமெல்லாம் அந்த மாதிரியான ஒரு முறையிலே இருக்க வேண்டும் என்று சொல்வதாக இருக்கின்ற ஒன்று. அதனாலே அந்த அவரவர்களுடைய அந்த ஞானம் அந்த எண்ணம் அதுதான் அந்த நோக்கம் பார்வையை நமக்கு தேவை. அது அகப்பொருளை சொல்லுகிற போதெல்லாம் நோக்கெல்லாம் அவையே போல என்று அந்த சொல்லுவார்கள். இங்கே அங்கே அகப்பொருளை அப்படி நோக்குவையெல்லாம் அவையே போலன்னு சொல்லுவாங்க. இங்கே பேரின்பிலே நோக்குவையெல்லாம் அவனையே போல நமக்கு காணப்பட வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது என்று சொல்லி அது நம்முடைய மனத்தத்துவத்தையும் மனப்பான்மையும் பொறுத்துதான் என்று இந்த பிருகதாரண்யம் என்ற ஒரு உபநிடத்தில் ஒரு கதை சொல்லப்படுகிறது. அதாவது உபநிடத்துக்கெல்லையும் சில தொழில்களாக கதை மூலமாக தான் சொல்லியிருக்கிறார். சில கதைகள் அங்கேயும் வருகிறது. அது ஒரு கதை. தேவர்கள் மனிதர்கள் அசுரர்கள் இந்த மூன்று பேரும் பிரம்மாவினிடத்திலே போய் நீங்கள் எங்களை நீங்கள்தானே படித்தவர்கள் எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல உபதேசம் செய்ய வேண்டும் என்று கேட்டார்களாம். அசுரர்களும் போய் கேட்டார்கள். அவர் கேட்ட பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கு தா என்ற ஒரு எழுத்து தான் சொன்னாராம். அவருக்கு ஒரே எழுத்து தான் சொன்னார். அவர் மூணு பேருக்கும் அதனாலே சரி அப்படின்னு உபதேசம் பெற்றுக்கிட்டோம் போய் வரோம்னு சொன்னாங்க. அவரும் போகிற பொழுது தனித்தனியாக கூப்பிட்டு கேட்டாராம் தேவர்கள் என்ன நீங்கள் புரிந்து கொண்டீங்க அப்படின்னு கேட்டாராம். கேட்ட பொழுது அது வடமொழியில் தான்னு சொன்னால் தாமியதா அப்படின்னு ஒரு அர்த்தம். தாமியதான்னா அதாவது அடக்கமுடையவர்களாக இருங்கள்னு அதுக்கு அர்த்தம். அடக்கமுடையவர்களாக இருங்கள். அதனாலே நீங்க அடக்கமுடையதாக இருங்கள்னு உபதேசித்தீங்க அந்தபடி நாங்கள் எடுக்கலாம்னு கேட்டுக்கிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. சரி சரி சரலாம் அப்படியே இருங்க அப்படின்னு அனுப்பிச்சுட்டாங்க. அப்புறம் மனிதர்களை அவங்க எப்போ நீங்க என்ன புரிந்து கொண்டீங்க அவங்க தத்த அப்படின்னு புரிந்து கொண்டாங்க. தத்தனா தானம் பண்ணுன்னு அர்த்தமும் கொடுன்னு அர்த்தமும். ஆகினாலே நீங்க உங்களுக்கு கிடைச்ச பொருளையெல்லாம் எல்லாருக்கும் கொடுங்கன்னு சொன்னீங்க. அவர் சரி சரி நீங்கள் தரலாம் அது போயிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அசுரர்களை கூப்பிட்டு நீங்கள் என்ன புரிந்து கொண்டீங்க அப்படின்னு கேட்டாரன். தயத்தம் அப்படின்னா தயவுடையவனாக இரு இரக்கமுடையவனாக இருன்னு சொன்னதாக நாங்கள் புரிந்து கொண்டோம் அப்படின்னு. சரி சார் அப்போ அவை எல்லாம் புரிந்து கொண்டீங்க நீங்கள் போயிடுவாங்க அப்படின்னாங்க. சொன்னது ஒரு எழுத்து தான். அதுக்காக ஒரு அவங்க ஒரு வகையா அர்த்தம் பண்ணாங்க. ஏன்னு கேட்டா பொதுவாக தேவர்களுக்கு ஒரு பேரு அடக்கம் இல்லாதவர்கள்னு பேரு. தேவர்களும் தேவதைகள் இந்த தேவதைகள் எல்லாம் அந்த தேவதைகளுக்கு தான் ஏதாவது போடுபாடு போடாட்டா வந்து குடிப்பிடும் தேவர்களுக்கு அந்த அவர்களுக்கு இருக்கிற ஆற்றல எப்படி வேணாலும் பயன்படுத்தக்கூடியவர்கள் அப்படின்னு அப்புறம் இந்திரம் கூட எப்படி எப்படியே நடந்தாங்கெல்லாம் கதை இருக்குது இல்லையா நமக்கு. ஆகையினால அவங்க நாம் அவங்களே உணர்ந்திருக்கிறாங்க நாம் அவ்வளவாக நாம் கொஞ்சம் அடக்கம் இல்லாத கண்டபடி நடக்கிறோம் தேவர் உணர்ந்திருக்கிறாங்க. அதனால நமக்கு அது தெரிஞ்சுதான் அவர் அடக்கமாக இருந்தேன்னு சொன்னாங்க. அப்படின்னு நினைத்தாங்க. அது தேவர்களுக்கு அடக்கம் இல்லை
மனிதர்களுக்கு இந்த மண் உலகத்திலே பிறந்துவிட்டு அது மூணாசைன்னு சொல்றாங்க, மண்ணாசை பெண்ணாசை பெண்ணாசைன்னு. இதுல மண்ணாசை பெண்ணாசை எல்லாம் கூட விட்டு போகுது, இந்த பொண்ணாசை மாத்திரம் விடுறதில்லை, கடைசி அடிக்கும். ஏன்னா அதாவது ஒரு காலத்திலே விட்டு போகுது. இந்த பொண்ணாசையில பணம் பொண்ணுன்றது பழைய காலத்துல பொண்ணுன்னு சொன்ன நாம கேஷ்ன்னு சொன்னா என்ன அர்த்தமோ அதான் பழைய காலத்துல பொண்ணுன்னு அர்த்தம். அதாவது அதாவது அந்த பணத்தை பணம் என்றால் அதனால அது அந்த ஏகாம்பரத்தில் நேற்று சொன்னேன், அந்த குளத்துல நம்ம பாவம் தான் ராசியா சொன்னார்னு சொன்ன அவர் சொல்லுவாரு, பணம்ன்றது சாதாரணமானதுலப்பா, கொடுக்கறேன் கொடுக்க கொடுத்துடவும் அவங்க நினைப்பாங்க கொடுக்கறேன், பெட்டி போய் திறந்த அதை எடுக்கணும், அது அது ஒரு புத்தி சொல்லணும், அது ஒரு தனியா ஒரு புத்தி சொல்லணும். அப்படின்னு சொல்றதுனால இந்த மனிதர்களுக்கு எல்லா ஆசையை விட இந்த பொண்ணு ஆசைன்னு அந்த ரத்தம்னு சொல்றோம், அந்த பொண்ணு ஆசை தான் அவங்களுக்கு அதிகமா, அது அவங்களே உணர்ந்து இருக்கிறாங்க. இன்னும் கொடுத்துடலாம்னு பார்த்தா கொடுக்க மனசு வரல அப்படின்னு அவங்களே கூட உணர்றாங்க. அப்படி உணர்றதுனால இது தெரிஞ்சு போய் தான் பிரம்மாவுக்கு நீங்க பக்தர்னு சொன்னாரு கொடுங்கன்னு சொன்னாருன்னு அவங்க சொன்ன எடுத்துக்கொண்டார்கள். அசுரர்கள் எல்லாம் இருக்காங்களே, கண்டபடி அதை வெட்டுறது குத்துறது ஒரு காரணமும் இல்லாத அவங்க சொல்றது அசுரத்தன்மைய ராட்சசம் பாவன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கொடுமையான செயல் அவங்களுக்கு இருக்கிறதுனால அதை அவங்களும் உணர்ந்து இருக்கிறாங்க. உணர்ந்து இருக்கிறதுனாலதான் தயத்துவம்னு சொன்னாங்க, தயவா இறக்கமுடையவராக இருந்து சொன்னார் அது சார் அப்படின்னு சொன்னார். அப்ப அவங்கவுங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த ஒரு இடத்துல அமைஞ்சு போயிருக்கு இல்லையா, அதை உணர்ந்துதான் அவங்க சொன்ன உடனே பிரம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு சரியா புரிஞ்சுக்கிறீங்க நீங்க போங்க அப்படின்னு அனுப்பி விட்டார் என்று அந்த உபநிடத்திலே ஒரு கதை இருக்கு. அது நல்ல கதையா இருக்கு தேவன, அது போல நமக்கு இப்ப நாம சாதாரணமா சொல்ல அனுப்பி அங்க யாராவது தெரியலைங்க அங்க என்ன நடக்குது சா நடக்குதுன்னா ஒருத்தர் சாருன்னா சாப்பாடு நடக்குதுன்னு வச்சுக்கொள்ள அவருக்கு வேண்டியதாக சா ஒரு எடுத்து சொன்னா சாண்ணா அவர் சாப்பாடு அப்படின்னு சொல்லி வைத்துக் கொள்ளலாம். அவருக்கு இன்னொருத்தரை கேட்டா சாண சாஸ்திரம் நடக்குது அவரு அவர் வைத்துக் கொள்ளலாம். அதனால அது எப்படி அவங்க மனசுல உரிக்குது, அந்த கருத்து எப்படி உரிக்குதுன்றதுதான் சொன்ன முக்கியம். அந்த கருத்து எப்படி உரிக்குதுன்னு சொன்னா நம் மனசுல என்ன இருக்குதோ அதுக்கேற்றபடி அதுக்கு எல்லாமே அர்த்தம் கொடுக்குது. அதனாலே நாம் பார்த்ததுடெல்லாம் பரமனாக தோன்ற வேண்டும் என்று சொன்னால் எப்பொழுதும் அவனுடைய திருவள்ளுவையில் நாம் ஈடுபடுகின்றவர்களாக இருக்க வேண்டும். ஆகையினாலே இந்த பெண்களுடைய கூத்திலே அதை வைத்து மாணிக்கிறார்கள், நீங்கள் எப்பொழுதும் சிவத்தியானம் பார்க்கின்ற பொருளை எல்லாம் சிவமாக பார்க்க பழகிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற முறையிலே சொல்லுகின்றார். எங்கள் விராட்டியும் எங்கோரும் போன்றிருந்த பொங்குமடிவில் புக அதிலே நாம் போக முடியாது பாய்ந்து பாய்ந்து என்று சொல்லுகிறார். பாய்ந்து பாய்ந்து ஆடும் என்று சொன்னால் அதான் நேற்று சொன்ன மாதிரி அந்த தண்ணீரை கண்டா பயப்படுறான் அப்படி பிடிச்சிட்டு உடனே எழுந்து வந்து அப்படின்னு சொன்ன அப்படின்னு நன்றாக அதே பல முறையும் எழுந்து குளித்து பாய்ந்து பாய்ந்து அதே அந்த முழுவதிலே விளையாடுவதிலே நீராடுவதிலே ஒரு பிரியத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்வதை அது அது எதுவுமே வந்து ஒரு அளவு ஒன்று உண்டு இல்லையா, அதாவது யானை கூட கொஞ்சம் நேரம் அதிகமாக இருந்தா அப்புறம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க தண்ணீர் கொண்டு வந்து. அதனாலே அந்த பொதுவாகவும் சொல்றது உண்டு, அதாவது அது வேறு வகையில் அதாவது அரவினை ஆட்டுவாரும் அருங்கலை ஊட்டுவாரும் இறைவன் தனிப்போவாரும் ஏறி நீர் நீந்துவாரும் அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் அதிலேயே தான் மரணம்னு சொல்லியிருக்கு. அரவினையை பாம்பு ஆட்டுகிறேன் யானைக்கு அது கடைசியில் யானையின் பெரியாவை கொண்டு போறது இறைவனும் தனி போகக்கூடாதுன்னு நானும் போவேன் அப்படின்னு சொல்லி போற ஒரு நாளைக்கு அவன் ஏதாவது இருக்கும். அதுபோல ஏன் எனக்கு நல்லா நீந்து தெரியும், எத்தனை பேர் சுசமே நீந்து போனார்கள் அப்புறம் ஆபத்து வந்து நாம் பார்க்கிறோம், அதுக்காக சொன்னது. ஆகவே
சொங்குமடியில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப கையே சங்கம் என்பது சங்க வளையம். அதனாலே பழைய காலத்தில் வெள்வலை என்று கூட சொல்லுவார்கள். அந்த வெள்வலைன்னு அந்த சங்க வளை என்று அப்பத்திலே சொல்லுவார்கள். அந்த சங்க வளையனுக்கு இருக்கிற ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டால், அதுக்கு அந்த பொறுத்து வாய் கிடையாதான். மற்ற அதுக்கெல்லாம் வந்து வந்து அப்படி வளைத்து அவங்க ஒன்றா சேர்த்து வளையலாக வளைத்து பொறுத்துகிறார்கள். பொன் கம்மியினால் கூட அதுதான் செய்கிறாங்க. ஆகையினாலே அந்த சங்குக்கு அந்த பொறுத்து வாய் கிடையாதான். அதாவது அதை அப்படி இப்படியே அறுத்துடும் தான், வெத்த வட்டமாக அதை அறுத்த வெத்த வட்டமாக அறுத்து எடுத்து கையிலே போட்டு சங்கருப்பது எங்களுக்கு சங்கரனாட்சி நச்சு சொன்னதாக ஒரு பார்த்து உண்டு. ஆகினாலே அந்த மாதிரி அதுக்கு பொறுத்துவாய் இல்லாதது உண்டு. அது முழுமையாக இருக்கிற வரையில் அதுக்கு அந்த பின்னம் என்பது நமக்கு கிடையாது என்பது உண்டு. அந்த உயர்ந்த சங்குகளை வேறு சங்குன்னா உயர்ந்த சங்கு வளம்புரி சங்கு அது போன்று இருக்கிற சங்குகளாக அணிந்து கொண்டு அந்த தண்ணியை மேலே விட்டால் அந்த காலத்திலே ரொம்ப புண்ணியமாக இருக்கக்கூடியது கங்கா நதி போன்றது அப்படி என்று வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகையினாலே சங்க வளையல் தான் முக்கியமாக அணிய வேண்டும் என்று அப்ப நினைத்து அது இல்லவே இல்லை. ஆகையினாலே சங்கம் சிலம்ப சிலம்பு ஆர்த்தோ என்றார். காலிலே அணிந்திருக்கின்ற சிலம்புகள் சத்திக்கும்படியாக என்றார். அது கலந்து ஆர்த்த என்று சொன்னாலே அந்த சங்கு ஒளியோடு இந்த ஒளியும் கலக்க என்பது பொருள். அதனால சங்கு ஒளியோடு இந்த சிலம்பொழியும் கலக்கும்படியாக ஆர்த்த அது ஒழிக்க கொங்கைகள் பொங்க அந்த உடம்பு குறிக்கும்படியாக ஆடுகிறார்கள். இந்த தண்ணீரிலே அவர்கள் குளித்து குளிர்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆடுவதனாலே உடல் பூரிக்கிறது என்று சொல்வதற்காக கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க தண்ணீரும் மேலே இருந்து அவர்கள் ஆடுகிறதுனாலே குடித்ததுனாலே மேலே எழுகிறது. அந்த குடையும் பொங்க பங்கைய பூம்புணர் பாய்ந்து அங்கே தாமரைகளும் இருக்கும். அதான் ஏற்கனவே செந்தாமரை சொன்னார்கள். பங்கைய பூக்கள் நிறைந்து இருக்கின்ற இந்த புனல் ஆடு அந்த மருவிலே இருக்கின்ற அந்த தாமரைகளோடு கூடிய நீரிலே புகுந்து ஆடுகிறோர் என்பாய் என்று ஆடுவாயாக ஒருவரை ஒருவர் சொல்லிக் கொள்ளுகிறார்கள் என்றுதான் ஒரு ஆளுவாயாக என்று சொன்னதுனாலே அவர்கள் அந்த மடுவிலே சென்று மூழ்கின்ற பொழுது அந்த சிவன் சக்தியினுடைய திருவருளிலேயே மூழ்குவதாக அவர்கள் நினைத்து மூழ்கினார்கள் என்பதாக நமக்கு தெரிகின்றது. பைங்குவலைக்கார் மலரால் செந்தமல பைங்கோதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் தங்கள் மலங்கள் உருவாவந்து சாகரினால் எங்கள்த்தியும் எங்கு ஓரும் போன்றி சிந்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிறம்ப சிறம்பு கலந்த ஆர்த்த கொங்கைகள் பொங்க குடையும் புல பொங்க பங்கைய பூம்புல பாய்ந்து என்பது அந்த 13வது பாட்டு. அடுத்த பாட்டு காதார் குழையாட பைபூ கதமாட கோதை புலராட வண்டின் துளாமாட சீலப்புணராடி சிற்றம்பலம்பாடி வேதப்புணாடி அப்பொருளாமாடி சோதிபிரம்பாடி சூபந்தார் பாடி ஆதிபிரம்பாடி அந்தமாடி தேவித்திறம் வளர்த்தெடுத்த கைவளைகள் பாதத்திறம்பாடி ஆடே ஓரம்பாடி. இங்கேயும் அந்த மடுவிலேயே ஆடுகிறார்கள் என்றுதான் வைத்துக் கொள்ள வேண்டும். வேற இடம் சொல்லாட்டினாலே அதனால இங்க சொல்ற அந்த விளையாடுகின்ற அதாவது இப்ப சொன்னதெல்லாம் ஒரே நாள்லயே இவ்வளவு நடந்ததுன்னு வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க 10 நாள் எந்த ஒரு நாள் இருக்கிறதா அப்படி ஒவ்வொரு நாளிலே ஒவ்வொரு வகையாக இருந்தார்கள் என்று நாம் சொல்ல வேண்டியது இருக்கிறது. அப்படி சொல்லுகிற பொழுது இங்கு சீதப்புணலாடி என்று வருகிறது. அந்த இன்னொரு ஆடி என்பதும் வருது. பாதத்திடம் பாடி ஆடுன்னு ஒரு இல்லையா, ஆடி ஆடுன்ற மாதிரி இருக்குது. அது ஆடி ஆடுன்னா அந்த பாய்ந்து பாய்ந்துன்னு சொன்னாரே அந்த மாதிரி அர்த்தத்திலே அது இருக்கு. அந்த அடுக்கு தொடராக வர்றதுக்காக அப்படி இருக்கிறது. நாம் தலைமுறையாக ஆடுவோமாக ஆடுவாயாக என்று அதிலே சொல்லுகிற பொழுது சீதப்புணலாடி என்று குளிர்ச்சியான தண்ணீரே குளிர்ச்சியான நீரிலே என்று அவர்கள் சொல்லுகிறார்கள்.
இயல்பாகவே தண்ணீர் குளிர்ச்சியானது, அது மார்கழியிலே இன்னும் குளிர்ந்து இருக்கும் என்று சொல்ல வேண்டியதில்லை. அதனாலே சீதப்புணலாடி என்று சொல்லுவதே அது மாணிக்க வாசகர் புணலாடினாலே போதும், தண்ணீர்னு சொன்னாலே போதும், நீர்னு சொன்னாலே போதும். அதில் குளிர்ச்சியான நீர் என்று சொல்வதற்கு காரணம், குளிர்ச்சியான நீரிலே குளிக்க வேண்டும் என்பது நிச்சயமாக அது உடல் நலத்துக்கு அந்த தண்ணீரிலே குளிக்க வேண்டும் என்று சொல்லு அது பழமையா சொல்லுவார்கள். அதாவது உத்தமம் தீர்த்த ஸ்நானம், மத்தியமம் கூப்ப ஸ்நானம், அதமும் பாண்ட ஸ்நானம். தீர்த்தம்னா பொதுவா இந்த மாதிரி நம்மளோட குளம் ஆறு எல்லாத்துக்கும் பொதுவா அங்க போய் குளிக்கிறது தான் நல்லபடி. அதெல்லாம் நம்ம கேட்போம், இங்க இந்த இருக்கிற தீர்த்தங்கள்லாம் எந்த மாதிரி தீர்த்தங்கள் சொல்ல வேண்டியதில்லை. அதனாலே நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் கிடைப்பது என்று அருமையா இருக்கும். அதான் அங்கே தேங்கி இருக்கிறது குளிர்ச்சியா இருக்கும், ஓடுற நீர் எதுவா இருக்கும், ஆற்றுல ஓடுற நீர் சூடாப்பா இருக்கும். அதனாலே இங்கே சீல அந்த குளிர்ச்சியா இருக்கிற தீர்த்தம் இந்த மாதிரி ஏதாவது ஆறு குளங்கள்ல முழுகிறது உத்தமம்னு சொல்லி இருக்குது. அது கிடைக்காமல் போகலாம், இதெல்லாம் கிளர்ச்சியாவது குளிக்க வேண்டும் என்று இருக்கும். அது மத்தியமும் கூப்ப ஸ்நானம்னு போகும்னா கிணறு அதுவும் இல்லாத அதெல்லாம் தேவையில்லை. பாண்ட ஸ்நானம் குழந்தை வச்சிருங்கன்னு சொன்ன அதுவும் இன்னும் வெளியா வச்சிருக்கேன்னு சொன்ன அது நான் சேர்ந்து அப்படின்னதாக அப்படின்னு சொல்லியிருக்கு. சில விஷயங்களே நாம சொல்றது கூட அச்சமா இருக்குது, பயமா இருக்கு. ஏன்னு கேட்டா உடல் நலமும் சொல்லு நாம பார்க்க வேண்டிய போக இல்லையா. அதனால இப்போ தண்ணியே முடியாது. அதாவது தண்ணியை கண்டால் அஞ்சுகிறவனுக்கு மோட்சம் இல்லைன்னு எழுதி வச்சிருக்கு. ஆயினாரு அந்த தண்ணியை ஆற்றுக்கென்று பார்த்தால் அலர முழுகானோன்னு ஒரு பழமை. அப்படியே காலையே தண்ணீரை கண்டா உடனே காலையே அதிலே இந்த தபசுகளுக்கு தாகத வாகை என்று தொல்காப்பியர் சொல்றவர்கள் தபசுகள் முக்கியமாக சொல்றவர்கள் அவர்களுக்கு எட்டு சொல்லுகிறார்கள். அதே ஒன்று நீர் பலகால் மூழ்கள். முதல்ல நீர் பலகால் மூழ்கள், தண்ணீரை நல்ல தண்ணீருமே ஒரு முறை என்ன இருமுறை பல முறை மூழ்க வேண்டும் என்று சொன்ன பார்க்கலாம். இப்பொழுது திருமடங்கள் அப்படித்தான் இருக்கிறது, நம்ம பார்க்கலாம். காலையில ஒழித்து ஒழிச்சு போய் போவார், நான் மத்தியானத்தில் யாத்திரை வச்சுட்டு திருமஞ்சனம் செய்து கொள்வாருன்னா அப்படி இருக்க வேண்டிய ஒரு நிலைதான் முக்கியமானது. அது நம்மால் இயலவில்லை என்று சொன்னால் ஈஸ்வரனத்தை ஒப்படைக்க வேண்டியதாக இடம் நமக்கு இடம் கொடுக்க இல்லை. அதனாலே அது அதுதான் சீதப்புணலாடி என்று சொல்றார். அந்த குளிர்ச்சியான நீரிலே ஆடுங்கள் என்று இந்த பெண்கள் ஒருவரை ஒருவர் சொல்லிக் கொடுப்பது, இந்த குளிர்ச்சியான நீரில் நாம் முழுகிறது எவ்வளவு பயனுடையதல்லவா என்று அவர்கள் சொல்ல சீதப்புணலாடி என்று சொல்லுகிறார்கள். இங்கேயும் அவர்கள் முன்னைய முன் பாட்டிலே ஓசையை சொன்னார்கள் அல்லவா, அதாவது